விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்திலே அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாது வீற்றிருக்கும் என் முத்தமிழே, முதற்தமிழே, மூத்த தமிழே, நற்றமுள்ளே, நருந்தமுள்ளே, நாட்டிய தமிழே, நாடக தமிழே, இலக்கிய தமிழே, இலக்கண தமிழே, தேனே, திகட்டாத திரவியமே, தாயே, தந்தாவில் நாயில் சரம் சரம்மாய் தமிழ் தேனே, உன்னை மறப்பேனா அல்லது உன்னை வணங்காமல் இருப்பேனா? உன் சின்ன மகளின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள், அவைக்கு பணிவான வந்தனங்கள். எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். பெரிய வாழ்த்துக்கள். மகளிர் தினம் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கனாலையா என்னன்னு தெரியல. மேடையில் விட்டிருக்கக்கூடிய மூன்று பேரும் பெண்கள், அதற்கு இடம் கொடுத்த ஆண்களுக்கு பெரிய பெரிய நன்றி. எங்களை மேடையில் உட்கார வச்சு அழகு பார்த்ததற்கு. இந்த பேப்பர் வச்சுருந்தேங்க, அவங்களோட பேர் எழுதி அதை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டீங்க, நன்றி. விட்டடிச்சே பாசான புள்ளனா? ஒன்றும் இல்லை, மகிழ்வூர் மன்றம் பற்றி நான் சொல்லியே ஆகணும். அது ஒரு கதையில் சொல்லலான்னு நினைக்கிறேன். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருந்துச்சான். அந்த சிங்கத்துக்கு திடீர்னு ஒரு அகம்பாவம் ஒன்று பிடிச்சிக்கிச்சான். அது என்னென்னா, நான் தான் ராஜா, நான் தான் ராஜாங்கிறத மற்ற எல்லா மிருகங்களுமே ஒத்துக்கணும் அப்படின்னு நினச்சிச்சான். முதல்ல போய் ஒரு எலியை கூப்பிட்டு கேட்டுச்சான், எலி இங்கே வா. யார் காட்டுக்கு ராஜா? எலி அப்படியே பயந்து நடுங்கி போய் சொல்லிச்சான், தலைவா நீ தான் காட்டுக்கு ராஜா அப்படின்னு. இப்போ சிங்கத்துக்கு சின்னதாக ஒரு அகம்பாவம். நரியை கூப்பிட்டு கேட்டுச்சு, நரி இங்கே வா. யார் காட்டுக்கு ராஜா? நரி கொஞ்சம் தந்திரமானது தானே, நமக்கு எதுக்கு வம்பு, தலைவா நீ தான் காட்டுக்கு ராஜானோன்னா. இன்னும் கொஞ்சம் ஒரு புளியை கூப்பிட்டுச்சு, புளிங்க வா. நீ நானும் பலத்தில் ஈக்குவலாக தான் இருக்கோம், பரவாயில்ல சொல்லு, யார் இந்த காட்டுக்கு ராஜா? புளிக்கு சண்டை போடுற மைண்டே இல்லை. ஏ போடா, நீ தாண்டா காட்டுக்கு ராஜான்னு போயிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் அகம்பாவம். கடைசியாக போய் நின்று ஒரு யானைக்கிட்ட கேட்டுச்சான். யானை அப்போ தான் குளிச்சுட்டு வந்துச்சு. யானைக்கு முன்னாடி நின்று, யானை நெல், யார் இந்த காட்டுக்கு ராஜா? யானை பதில் ஏதும் பேசலையான், நகர்ந்து போச்சான். இருந்தாலும் அந்த சிங்கம் விடலையான், மறுபடியும் அதை மறித்து முன்னாடி போய் நின்று கேட்டுச்சான், யானை நெல், யார் அந்த காட்டுக்கு ராஜா? இப்போ யானைக்கு சரியான கோவம். அந்த சிங்கத்தை வாரி சுருட்டி ஒரு பாறை மேலே அடித்ததில் இப்போ சிங்கத்துக்கு தலையெல்லாம் ரத்தம். ரத்தம் சொட்ட சொட்ட சிங்கம் கேட்குதான், நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? ஆ, கேள்வி தானே கேட்டேன். யானை சொல்லிச்சான், நானும் பதில் தானே சொன்னேன். தலைமைத்துவம் என்பது சொல்லல்ல செயல்னு நிரூபிச்சிருக்கு மகிழ்வோர் மன்றம். பெரிய பெரிய வாழ்த்துக்கள். எல்லாரையும் அந்த டைமில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறோம்ல, அது பெரிய விஷயம். நல்ல மாற்றங்கள் நம்மிடமிருந்து துவங்கட்டும்னு காந்தியடிகள் சொன்ன மாதிரி, நாம் என்ன பண்ணுறோமோ அதை தான் நம்மளுடைய பிள்ளைகளை பார்த்து கற்றுக்கும். இன்றைக்கி இங்கே ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணும்போது, நான் முத முதல்லாம் தமிழ் பேசும்போது என்னுடைய தாய்மொழி தமிழ் கிடையாது, நான் தெலுங்கு. நான் 6வது படிக்கும்போதே என்னை தமிழ் மீடியமில் போட்டாங்க, எங்கள் அப்பா போய் தமிழ் கற்றுக்கோன்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு கற்றுக்கிட்டு ஒரு மொழியை பிழை இல்லாமல் பேசணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சவால் எனக்கு இருந்தது. பேசிட்டு 7வகுப்பு படிக்கும்போது எனக்கு தமிழ் பேச்சு போட்டியில் என்னுடைய தமிழ் டீச்சர், அவங்க பேர் அனுராதா, இப்போ வரையும் நான் அவங்கக்கிட்ட பேசுவேன், அவங்க என்னுடைய பேர் எழுதி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு அரங்கம், அது வந்து அங்கே நான் போய் பேசுகிறேன், வணக்கம் அது மட்டும்தான் சொன்னேன், கையெல்லாம் நடுங்கிருச்சு. அதில் ஜெயிச்சிருந்தா நான் தூக்குவாளி பெருசாக வாங்கியிருப்பேன். எனக்கு அந்த தூக்குவாளி, நான் தோத்தது கூட கவலை இல்லை, நான் வணக்கம் சொல்லிட்டு ஸ்டேஜை விட்டு கீழே அழுதுகிட்டே இறங்கிட்டேன், ஆனால் கடைசியும் அந்த தூக்குவாளியை நம்மளால் வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கஷ்டம். மறுபடியும் பேச்சு போட்டி நடக்குது, மறுபடியும் வேளாண்மை போய் என்னோடய தமிழ் டீச்சர் என் பேர் தான் கொடுத்தாங்க, ஏ நீ போ, இதெல்லாம் பேசுவடி, போ தமிழ் பேசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. முதன் முதலாக அன்றைக்கி நான் எப்படி பேசுவேன்னே தெரியல, பெண்கள் பற்றி பேசணும் அப்படிங்கிறது எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. நான் பேசிட்டேன், நன்றி வரையும் நடுங்காமல் சொல்லிட்டேன். எனக்கு மூன்றாம் பரிசாக அப்துல் கலாம் ஐயா எழுதுன அக்னி சிறகுகள் புத்தகம் பரிசாக கிடச்சிது, என்னுடைய முதல் பேச்சு போட்டி தமிழில். நான் அதுக்கப்புறமா வந்து இப்போது ஃபேமஸ் ஆனதுக்கப்புறமா தமிழில் பேசி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்டாக்ல என்னுடைய வீடியோக்களை தமிழில் பேசி போட ஆரம்பித்தேன். அப்போது வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, என் கூட இருந்தவங்கலாம் சொன்னாங்க, தமிழில் பேசுகிற வீடியோ போடுறே, எவனாவது லைக் போடுவாங்களா, நீ எல்லாம் எப்படி செலிப்ரிட்டி ஆவ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, எப்படி ஃபேமஸ் ஆவன்னு கேட்டாங்க. நான் உங்களுக்கு தெரியாது, நான் தமிழ் பேசினதுனால தான் 2 இன்டர்நேஷ்னல் அவார்ட், சிறந்த தமிழ் பேச்சாளருக்கான விருது நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது. இன்றைக்கி நம்ம மேடையில் பேசக்கூடிய பிள்ளைங்கள்லாம் தமிழில் முத்து முத்தாக அழகழகாக பேசும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது. தமிழ் மெல்ல தமிழை நீ சாகாது, நிச்சயமாக இந்த மகிழ்வோர் மன்றத்தில் வாழும் அப்படிங்கிற பெரிய பெரிய ஆசை எனக்கு இருக்குது.
நமக்கு எல்லாத்துக்கும் இங்கே வந்து ஒரு குழந்தை அது பேசும்போது அவங்களுடைய சட்டையில் தையல் இருந்தது, அதை நான் பார்த்தேன். நான் பின்னாடி உட்காந்து பார்த்துருக்கனால என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. எங்கள் அப்பா வந்து நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்தவர். நான் ஒரு 5வது 6வது படிக்கிற வரையும் நான் ரேஷன் அரிசி எல்லாம் சாப்பிட்டுட்டு நான் ஸ்கூல் போயிருக்கேன். அப்போது என்னுடைய சொந்த ஊர் திண்டுக்கல். திண்டுக்கல்லில் பிரியாணி ரொம்ப ஃபேமஸு. அப்போ எனக்கு ஞாபகம் சரியாக இருந்தாக்கா அந்த பிரியாணியோட விலை ஒரு 60 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் நினச்ச நேரத்துக்கு பிரியாணி சாப்பிட்ற அளவுக்கு என்னுடைய குடும்ப சூழல் இல்லை. ஆனால் அதுக்காக நான் ஓஞ்சு போய் உட்காரல, தூண்டு போய் உட்காரல, அதுக்காக கடுமையாக உழைச்சோம், போராடினோம், இன்றைக்கி ஜெயித்தோம். இன்றைக்கி ஃப்ளைட்டில் பிரியாணி சாப்பிட்றேன். சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லாமல் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணியே ஆகணும். இந்த பணக்காரனாக பிறந்து, இந்த பணக்காரனாக வளர்ந்து, இந்த பணக்காரனாக சாதிச்சா அது பேர் சாதனையே கிடையாது. எதுவுமே இல்லாமல் பிறந்து நான் சாதிக்கிறேன், என்னால் சாதிக்க முடியும்னு சொல்கிறோம்ல, அது சரியான சாதனை. அப்படி நிறைய பிள்ளைகளில் இந்த மகிழ்வோர் மன்றம் தேர்வு செஞ்சது எனக்கு என்னையே பார்க்குற மாதிரி இருந்தது. அதில் இந்த நினைவு கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி. விருது ஸ்கூல் பிள்ளைங்களை கூப்பிட்டு பேசும்போது இந்த விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். இந்த மன்றத்துக்கு கூடுதல் ஒரு நன்றியை நான் சொல்லி ஆகணும். காமராசர் ஐயா முதல்வராக இருந்தாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அவர் முதல்வராக இருக்கும்போது இன்னைக்கு திரையுலகத்தில் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய கமல்ஹாசன் சாருடைய அப்பா வந்து அவருடைய அண்ணனுக்கு சீட் வேணும், என் பையன் நல்லா படிப்பான், கெமிஸ்ட்ரியில் அவனுக்கு ஒரு சீட்டு தரீங்களா காலேஜில் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்டாங்கண்ணா. அதுக்கு அவர் சொன்னாரான், காமராசர் தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டீங்கவா, இந்த பையன் நல்லா மார்க் வாங்கியிருக்கான், என்னன்னு பார்த்து கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு சீட்டு கொடு அப்படின்னு. காமராசருடைய உதவியாளர் சொன்னாரா, இல்லை ஐயா கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? இல்லை, நம்மக்கிட்ட கெமிஸ்ட்ரியில் லேப் இருக்குல்ல, அதில் ஒரு நேரத்துக்கு 24 பேர் தான் வந்து வேலை செய்ய முடியும், 24 பேர் தான் அதில் ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு மேலே யாராவது ஒருத்தர் போட்டாக்கா அவங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இல்லை, அதனால் வந்துட்டு இவங்களை நம்மளால் அட்மிஷன் போட முடியாது. ஆல்ரெடி 24 பேரை எடுத்தாச்சு. காமராசர் படிக்காதவர் தானே. அவர் சொன்னார், சரி அந்த 24 பேரும் எப்பவுமே லேப்லேயே இருப்பாங்களா, அவங்க படிக்க மாட்டாங்களா? இல்லை படிப்பாங்க. எப்போ படிப்பாங்க? இல்லை பாதி நேரம் லேப்பில் இருப்பாங்க, பாதி நேரம் கிளாஸ் ரூமில் இருப்பாங்க. அப்போ காமராசர் ஐயா சொன்னாரா, நான் சொல்கிறேன் கேளு, இந்த ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இதை போட்டுரு, இந்த அட்மிஷன் போக இன்னும் 23 சீட்டுக்கு வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லு. அவங்க லேபில் இருக்கும்போது அவங்க கிளாஸ் ரூமில் இருப்பாங்க, அவங்க கிளாஸ் ரூமில் இருக்கும்போது இவங்க லேபில் இருப்பாங்கன்னு ஷிஃப்ட் பேஸ் காலேஜை கொண்டு வந்த பெருமை காமராசர் ஐயாவுக்கு இருக்குது. படிக்காதவர் தான். அப்பையும் அவர் சொன்னார், முடியாது. ஏன் முடியாது? இல்லை, நீங்கள் சொன்னதெல்லாம் என்னால் அப்படியே செயல்படுத்த முடியாது, அதுக்கு சட்டம் வேணும். அதுக்கு பச்சை கலர் பேனால் கையெழுத்து போட்டு கொடுத்து அந்த சட்டத்தை ஜிஓ பாஸ் பண்ணால் தான் செய்ய முடியும். அப்படியா? சரி, இப்போ நான் சொன்னேன்ல, நான் முதலமைச்சர் தானே, நான் சொன்னல, நான் சொன்னதையெல்லாம் டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வா, நான் கையெழுத்து போட்டு தரேன், அதுதான் சட்டம், அதை பாஸ் பண்ண, அதுதான் ஜீவோன்னு சொல்லி தான் பெற்றிடாத கல்வியை இங்கே இருக்கக்கூடிய மற்றவங்க பெறணும், தான் வாழாட்டினாலும் பரவாயில்ல மற்றவங்க வாழ வைக்கணும்னு நினச்சாருல்ல, அந்த உன்னதமான மனிதர் கொடுத்த கல்விக்கான முக்கியத்துவத்தை இந்த மகிழ்வோர் மன்றத்தில் நான் பார்த்தேன். அதுக்கு பெரிய பெரிய நன்றி, பாராட்டுகள், வாழ்த்துக்கள். விருது எல்லாம் கொடுத்து ஒவ்வொரு மாதமும் கௌரவிச்சதா சொன்னாங்க, அது பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா நல்ல ஒரு கலைஞனுக்கோ இல்லை நல்ல ஒரு திறமையாளருக்கோ கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது பணமோ பொருளோ இல்லை, நம்மளுடைய கைத்தட்டல் மட்டும்தான். அதை கொடுத்துட்டா போதும். அப்படி ஒரு கைத்தட்டலை மாதம் மாதம் நீங்கள் கொடுக்குறீங்க, அதுக்கு பெரிய பெரிய சந்தோஷம். இப்போது எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, வாழ நினைத்தால் வாழலாம். வாழ்க்கைங்கிறது என்னமோ வாழை இலையில் ஊற்றின ரசம் மாதிரி எந்த பக்கம் போதுன்னே தெரியல, அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம எப்படிங்க வாழ்கிறது, எப்படி சந்தோஷமாக வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய விஷயங்கள். இன்றைக்கி குழந்தைகள் வந்திருக்காங்க, அவங்களுக்காகவும் அந்த விஷயத்தை சொல்லி ஆகணும். இங்கே யார் யாரெல்லாம் லாஸ்ட்டு பெஞ்சு ஸ்டூடெண்ட்ஸு, கை தூக்குங்க பார்க்கலாம். ஏ, நானும் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான். பெருசாக கை தட்டிங்க பார்க்கலாம் நமக்கு நாம. அப்புறம் எனக்கு இங்கே பிள்ளைங்கள்லாம் நல்லா பேசினாங்க, ஆனாலும் எனக்கு இந்த நல்லா படிக்கிற பிள்ளைங்கள கொஞ்சம் பிடிக்காது. இல்லை, அது ஏன் பிடிக்காதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்னென்னா, நல்லா படிக்கிற பிள்ளைங்கள பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு முகபாவனை வச்சுருக்கோம், அதுக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும், இருக்கும்ல, அது நம்ம முன்னாடி வேறு மாதிரி இருக்கும், டீச்சர் முன்னாடி வேறு மாதிரி இருக்கும். அது ரொம்ப நல்ல பிள்ளையாக அப்படியே அப்படி இருக்கும், அது அந்த ஒரு மூஞ்சி வச்சுருக்கோம். ரெண்டாவது, அது காலகாலமாக ஒரு பொய் ஒன்று சொல்லும், எனக்கு அதனால தான் அந்த பிள்ளைய பிடிக்காது. நான் எக்ஸாம் நாளைக்குன்னா இன்றைக்கி நைட்டு உட்காந்து படிக்கிற பிள்ளை.
ஸோ அப்போ தான் நான் செமஸ்டர் போகும்போது எக்ஸாமுக்கு போகும்போது ஹால் வாசலில் அப்படியே டைரியை புரட்டிகிட்டே போவேன். அது என்னை பார்த்து கேட்கும், என்ன பண்ணுற, படிக்கிறியா? ஆமாம், அவன் ஒன்றுமே படிக்கல. அதை கேட்டுட்டு அது ஒரு டைலாக் சொல்லும், இப்போ வரையும் அந்த பிள்ளை அந்த டைலாகை மாற்றாம தான் சொல்லும், நான் ஒன்றுமே படிக்கலப்பா. நானும் இதை ரொம்ப நாளாக உண்மைன்னே நம்பினேன். நான் என்ன நினச்சிப்பேன், ஒன்றுமே படிக்காத நீயே 96 மார்க் வாங்குறியே, நான்லாம் ஒன்றுமே படிக்கலையே, அப்போ இந்த நாட்டுக்கே பிரதமர் ஆயிடுவோமோ அப்படின்னு வரையும் நான் யோசிச்சிருக்கேன். அதனால் நல்லா படிக்கிற பிள்ளைங்களை பிடிக்காது. என்னென்னா, அதை தாண்டி எப்படியாவது ஜெயிச்சிடணும் பிள்ளைங்களா. இன்றைக்கி நிறைய குழந்தைகள் இருக்கீங்களா, இன்றைக்கி வந்து இந்த லாக்காக அந்த பொண்ணு வாங்கின ஓடுக்கலாமா, ரியலி ஹேண்ட்ஸ் ஆஃப் டு யூ. பெரிய விஷயம், கோவில்பட்டியிலேருந்து இந்த ஒரு சாதனை நீங்கள் பண்ணியிருக்கிறதுக்கு பெரிய பெரிய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். படிக்கிறோம்ல, படிக்கும்போது பிள்ளைங்களுக்கான அந்த டெக்னிக் சொல்லித்தரேன், சரியா? இப்போ நம்ம மார்க் வாங்குகிறோன்னு வச்சுக்கோயேன், இப்போ நம்ம ஒரு 50 மார்க் வாங்குகிறோம், சரியா? நம்ம பக்கத்தில் இருக்க பிள்ளையோட பேப்பரை பார், அந்த பிள்ளை ஒரு 96 மார்க் வாங்கியிருக்கோம், வாங்கிட்டு உட்காந்து அழுதுட்டுருக்கோம் அழுதுட்டுருக்கோம், என்னாச்சு, நல்லா போய்க்கப்பேன், ஏன் ஏம்பளை அழுகுற, இல்லடி 4 மார்க் போச்சு, நான் 4 மார்க் தான் வாங்கியிருப்பேன், தான் என் 4 மார்க்கை கூட வச்சுக்கப்போ அழுகாதப்போ என்கிட்ட இருக்குன்னு போய் சொல்லு, அப்படிலாம் கூட சொல்லியிருக்கேன். அப்போது வந்து நான் என் பேப்பர் பார்ப்பேன், ஒரு 47 மார்க் அந்த மாதிரிலாம் வாங்கியிருப்பேன். நீங்கள் கூட அப்படி வாங்கியிருந்துருக்கலாம், உங்கள் பக்கத்தில் படிக்கிற பிள்ளை பெரிய மார்க் போட்டு அது வந்து 100 அப்படின்னு போட்டு ரெட் கலரில் ஒரு முட்டை போட்டு பக்கத்தில் வெரி குட்னு எழுதியிருக்கோம், அதை பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அப்படியே நம்ம பேப்பரை பார்ப்போமே, 34 வெரி பேட், அதை போட்டு அந்த பேப்பரையும் பார்த்துக்கோ, இந்த பேப்பரை நல்லா பார்த்து வச்சுக்கோ. இப்போ நீ அந்த பிள்ளை ஜெயிக்கணும்னு நினச்சிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் ஃபஸ்ட்டு அந்த பிள்ளை 96 மார்க் வாங்கியிருக்கா, அப்போ அந்த பிள்ளை கிளாஸ் ஃபஸ்ட்டு. இப்போ நீ வெறித்தனமாக படிக்க ஆரம்பிச்சிட்ட, நீ ஜெயிச்சே ஆகணும்னு படிக்க ஆரம்பிச்சிட்ட. இப்போ அடுத்த முறை நீ எக்ஸாம் போகிற, அந்த பிள்ளை ஒரு 93 மார்க் வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோ, அப்போயும் அந்த பிள்ளை தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு. இப்போ ஓம் பேப்பரை பாரு, நீ இவ்வளோ நாள் ஒரே 46 மார்க் வாங்கிட்டு இருந்த, இன்றைக்கி ஒரு 55 மார்க் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோ, அப்போயும் அந்த பிள்ளை தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு. ஆனால் பார்க்கும்போது இது அந்த பிள்ளை தான் ஃபஸ்ட்டுன்னு தெரியும், ஆனால் டெக்னிக்கலாக பார்த்தா அவள் தோக்குறா, நீ ஜெயிக்கிற, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறினா போதும். ஸோ நம்ம பிள்ளைங்களுக்கு பெருசாலாம் புஷ் பண்ணுறோம்ல, தயவுசெய்து நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா, தம்பி நம்ம குடும்பத்துக்கு லவ்வெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிடாதீங்க. நிறைய பேரண்ட்ஸ் இருப்பீங்க, இன்றைக்கி ஜென்ரேஷன்ஸில் எதெல்லாம் அவனுக்கு பண்ணாதான்னு சொல்கிறோமோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நான் என் பையன்கிட்ட சொல்லுவேன். ரெண்டாவது, இன்றைக்கி இருக்க பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர இன்ஃபீரியாரிட்டி, அவங்களுக்கு வாழ்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, யாரும் எது சொன்னாலும் ஒரு வார்த்தை சொன்னால் தாங்கிக்க மாட்டுறாங்க இல்லையா. என்ன நீ என்னை பார்த்து இப்படி சொல்லிட்ட, என் பையன் இருக்கான், அவனுக்கு 9 வயசாச்சு, அவன் வந்து அடிக்கடி சொல்லுவான்மா, நான் கருப்பாக இருக்கேம்மா, நான் கருப்பாக இருக்கேம்மா, என்னம்மா இதுக்கெல்லாம் போய் சொல்லுவாம்மா, எனக்கு வாழவே பிடிக்கலம்மா, நான் கருப்பாக இருக்கேன், எனக்கு கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வெள்ளையாக இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவான். நான் சொல்லுவேன், தம்பி எப்போவுமே வந்து யாருடைய தோல் தம்பி கருப்பாக இருக்கும், யார் ஒருத்தர் நல்ல ஏசியில் இருந்துட்டு நல்ல தேஸ்டேக் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க தோல் கருப்பாக இருக்குமா, இல்லை இல்லை, யார் ஒருத்தர், யார் ஒரு அம்மா, யார் ஒரு அப்பன் தன் பிள்ளைங்களுக்காக வெயிலில் போய் பாடுபடுறாங்களோ அவங்களுடைய தோலெல்லாம் கருப்பாக தான் இருக்கும். ஒருவேளை உன் தோல் கருப்பாக இருந்துச்சுன்னா, ஆமாண்டா எங்கள் அம்மா வெயிலில் போய் உழைக்கிறாங்கடா, அதனால் என் தோல் கருப்பாக தாண்டா இருக்கும்னு சொல்லி பெருமைப்படணும் தம்பி. கருப்புங்கிறது அழகெல்லாம் கிடையாது, ஆனால் கருப்புங்கிறது பேரழகுன்னு நம்ம பிள்ளைங்களுக்கு நாம் வீட்டிலேருந்து சொல்லி கொடுத்து வளர்க்கணும், கான்ஃபிடென்ட் கொடுக்கணும். எல்லாரும் ஆனாவும்னா அதை சூசைட் பண்ணிக்கிறேன் வச்சுக்கிறேன், இந்த கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது நம்ம எல்லாருக்கும் ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும்ல, நான் இப்படி தான் வாழணும்னு நினச்சேன், ஆனால் நான் அப்படி வாழவே முடியல, நான் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் குண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், என் முடி நீளமாக இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படிலாம் நினைக்கிறோம்ல, எத்தனை பேரை நினச்சிருக்கோம், மனசாட்சி தொட்டு கை தூக்குங்க பார்க்கலாம், ஆல்மோஸ்ட் எல்லாருமே. இந்த உடல் இருக்குல்ல, இந்த உடலை 4 பங்காக பிரித்தோன்னா, முதல் பகுதி கால் பகுதி, அதனால தான் அதற்கு பேர், கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பேர் கால். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதி முட்டி, காலில் இருக்கக்கூடிய முட்டி இல்லையா, கீழே விழுந்தோடனே முதல்ல முட்டுறது முட்டி தான், அதனால தான் அதற்கு பேர் முட்டி. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதி தொடை இல்லையா, தொடுக்கின்ற பணியை செய்கிறதுனால அதற்கு பேர் தொடை. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதி வயிறு, வரக்கூடிய உணவு, வா இங்கே கொஞ்ச நேரம் இரு, அவ்வளோதான், அதனால தான் அதற்கு பேர் வயிறு. அதற்கடுத்து இருக்கக்கூடிய பகுதி கழுத்து, இந்த உடலையும் இந்த தலையையும் இழுத்து கட்டி வச்சிருக்கு, அதனால தான் அதற்கு பேர் கழுத்து. அதற்கடுத்து இருக்கக்கூடிய பகுதி முடி,
இத்தோட ஒண்ணுமே இல்ல, நீ முடினு கடவுள் நம்மள கச்சிதமா தான் படைச்சு வச்சிருக்காரு, நாம தான் கடவுளுக்கே கரெக்ஷன் சொல்லிட்டு இருக்கோம், இதெல்லாம் ஒரு விஷயம், இதுக்காக எல்லாம் எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. அவனை எனக்குலாம் இன்ஸ்டாகிராம்ல வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, அக்கா எனக்கு வாழவே பிடிக்கல, நான் சொல்லுவேன் செத்து போயிருப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு மெசேஜ் பண்ணாது. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லுவேன், உனக்கு சாகக்கூடிய அளவுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா வாழ்ந்து காட்டு, சாகக்கூடிய அளவுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா வாழ்ந்து காட்டு. இன்றைக்கி வந்து இன்றைக்கி எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன் அதுக்கு ஃபெயில் ஆகிட்டேன்னு எத்தனை பிள்ளைங்க தோற்று போகிறாங்க தெரியுமா? இதுக்கு காரணம் நாம் பெற்றவங்களை, நான் சீரியல் தான் பண்ணுறேன், நான் வந்து வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, டிவி பார்க்காதீங்க அப்படின்லாம் எனக்கு சொல்லாமா, அந்த தகுதி எனக்கு இருக்கான்னு தெரியல. ஆனால் நம்ம பெற்றவங்க மாதிரி நாம் பெற்றோர்களாக இருந்திருக்கோமான்னு கேட்டால் அங்கே பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது. நமக்கெல்லாம் நிலாவை காட்டி தான் சோறு ஊட்டினாங்க, இன்றைக்கி எல்லோரும் ஃபோனை காட்டி தானே சோறு ஊட்டுறோம். இல்லை நம்மெல்லாம் நம்மளுடைய அம்மா அப்பா ஊர்லேருந்து யாராவது வந்தாக்கா நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க, அத்தை வந்திருக்காங்க பாரு, மாமா வந்திருக்காங்க பாரு, அண்ணன் வந்திருக்காங்க பாரு, இன்றைக்கி யார் வந்தாலும் சார் சொன்ன மாதிரி ஆண்டி வந்திருக்காங்க பாரு. இல்லை சார் நீங்கள் ஆன்ட்டின்னு சொன்னது கூட எனக்கு பெருசு இல்லை, எல்லாருமே அதே மாதிரி தான் சொல்கிறேன், ஆன்ட்டி வந்திருக்காங்க பாரு, அங்கிள் வந்திருக்காங்க பாரு. முன்னாடியெல்லாம் பிள்ளைங்களுக்கு பொய் சொல்லாத திருடாதன்னு சொல்லி கொடுப்போம்ல, இன்றைக்கி எந்த வீட்லேயாவது அதை சொல்கிறோமா? ஏன்னா சொல்கிறதுக்கு பெரியவங்க இல்லை, அவங்கள தூக்கி முதியோர் உள்ளத்தில் சேர்த்துட்டோம், அது வேறு விஷயம். முன்னாடி சிட்டுக்குருவியெல்லாம் வரும் தெரியுமா, அதெல்லாம் இப்போ வரதே இல்லை. ஏன் தெரியுமா? செல்ஃபோன் டவரா? முதியோர்களும் முற்றங்களும் இல்லாத வீடுகளுக்கு சிட்டுக்குருவிகள் வருவதே இல்லை அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இவங்களையெல்லாம் தொலைச்சிட்டு நம்ம என்ன வாழ்ந்துட போகிறோம், என்ன என்ன சந்தோஷம் இருக்குது வாழ்க்கையில் அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. நீங்கள் என்னைக்காவது உணர்ந்துருக்கீங்களா? இன்றைக்கி எல்லோரும் மகளிர் தினம் கொண்டாடுறோம்ல, பாரதி சொன்னார் உணர்த்து உணர்த்து உணர்த்துன்னு. பெண் இயற்கையாகவே உணர்பவள். இந்த உணர்த்தும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகம்பாவம் வரும், உணரும் போது பணிவு வரும். பெண்ணுக்கு இயற்கையாகவே பணிவுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி பொண்ணுங்களுக்கு நிறைய சத்தம் பிடிக்கும், காலில் கொலுசு போட்டுக்கிறதும் கையில் வளையல் போட்டுக்கிறதும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சத்தம் பிடிக்கும். நம்ம அம்மா கூட நீங்கள் கூட அந்த வேலையை பார்த்துருப்பீங்க, டிவி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம், பிள்ளைங்க எல்லாத்தையும் ஆஃபீஸ் அனுப்பிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அங்கே ஒரு சத்தமாக ஒரு டிவியை வச்சு ஒரு எஃப்எம் கேட்டு அது யாருமே கேட்குறாங்களோ கேட்கலையோ ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கோம். அவங்களுக்கு டிவி சத்தமோ குக்கர் சத்தமோ மிஷின் சத்தமோ வாஷிங் மிஷின் சத்தமோ கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன் தெரியுமா? இந்த உலகம் இன்னும் உயிரோடு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பெண்களுக்கு சத்தம் வேணும். இதில் எப்படிங்க நான் சந்தோஷமாக வாழ்கிறது, எப்படிங்க நான் வாழ சொல்கிறீங்க அப்படிலாம் நிறைய கேள்வி இருக்கும். என் ஒரு பொம்பளை புள்ள ஒரு 10 மாதம் ஆச்சுன்னா முத்து முத்தாக அழகழகாக மணிமணியாக பேசும். என் பிள்ளைக்கு 10 வயசாச்சு, டாவும் தாவும் ஒரே மாதிரி தான் பேசுகிறான். பெண்கள் பயங்கர லேர்னிங்க. பாரதி சொன்ன மாதிரி உன் கண்ணில் நீர் வடிந்தால் என்னெஞ்சில் உதிரம் கொட்டுறது அப்படின்னு சொன்னான். இன்றைக்கி பாரதின்னு தான் நான் சொல்லி கேட்பேன், பாரதி ஃபஸ்ட்டு ஏன் அவள் கண்ணில் தண்ணி வருதுன்னு கேளியா, அதுக்கப்புறம் உன் நெஞ்சில் ரத்தம் வரதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன எப்படி வாழ நினைத்தால் வாழலாம் சொல்ல முடியும்? நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் சொல்லலாம். ஒன்றும் இல்லை, ஒரு கணவன் கோவத்தோடு திரும்பி படுக்கும்போது 2 தடவை இருமிட்டாருன்னு வச்சுக்கோங்க, கண்ணை திறக்காமல் தட்டி பார்த்து சொல்லுவா, ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிக்காதீங்கன்னா கேட்குறீங்களா? குழந்தைங்களுக்கு சமமாக எடுத்து குடிக்கிறீங்க சொல்லுவோமா? அவள் சொன்ன சத்தம் அந்த தலையணைக்கு கூட கேட்டிருக்குமான்னு தெரியாது, அந்த ஆணுக்கு கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஒருபோதும் ஆண்கள் கேட்கணுங்கிறதுக்காக பெண்கள் ஒரு நாளும் பேசுனதே இல்லை, ஏன்னா கேட்காமல் போயிட்டா பேசாமல் போயிடுவோமோங்கிற பயம் அவளுக்கு, அவ்வளோதான். இந்த அரங்கத்தில் நிறைய ஆண்கள் இருக்காங்க, ரொம்ப சீரியஸாக போதும், பயங்கர அமைதியாக இருக்கு, நிறைய ஆண்கள் இருக்கீங்க. பெண்கள் நாங்கள்லாம் ஏன் மேக்கப் போடுறோம் தெரியுமா? ஏன் மேக்கப் போடுறோம்? ஏன்னா நாங்கள் மேக்கப் போட்டு ஒரு கெட்டப்பாக இருந்தால் தான் நீங்கள்லாம் செட்டப்பை தேடி போக மாட்டேறீங்கிறதுக்காக போடுறோம். எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. என்ன வாழ நினைத்தால் வாழலாம் தலைப்பில் முழுசும் பெண்களுக்காக சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது பெண்கள் மகளிர் தினம் வாரங்கிறனால கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு தோணுது, அவ்வளோதான். என்னென்னா அவங்களுக்கான இந்த வாழ்தல் என்பது வேறு, பிழைத்தல் என்பது வேறு, இது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பெரும்பாலும் பொண்ணோட வாழ்க்கைங்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாழ்வாங்க. எங்கள் அப்பா வீட்டில் நான் இளவரசியா அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக வந்துட்டு வாழ்ந்திருப்போம். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பொழைச்சா போதும், சாமி உயிரோடு இருந்துட்டா போதுங்கிற ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்கிறதுக்கு ஆரம்பிச்சிருப்போம். புகுந்த வீட்டுக்கு போகும்போது இன்றைக்கி இந்த கல்யாணம் பண்ணுறோம்ல, பொதுவாக பெரும்பாலும் கல்யாணம் பண்ணுறோம்ல,
அப்படிப்பட்ட கல்யாணம் கூட எதை வச்சு தீர்மானிக்கப்படுது? பெரும்பாலும் சாதிகளாலும் வரதட்சணையும் வச்சு தானே நீங்கள் கல்யாணத்தை தீர்வு செய்கிறீங்க இல்லையா? உங்கள் பொண்ணுக்கு போடுறத போடுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அதில் இருக்கக்கூடிய உலக அரசியல் வேறு எதுலேயுமே இல்லை. இந்த சுச்சுவேஷனில் நான் வந்து என் வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக வாழ முடியும் கேள்வி இருக்கலாம். ஒரு ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போகும்போது அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி மார்போடு அணைச்சி ஒரு முறை அழுதுட்டு போகும். எனக்கு எங்கள் அப்பானா ரொம்ப பிடிக்கும். நான் சமீபத்தில் எழுதுனா என்னோடய அப்பா கவிதை கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பெருசாக ஃபேமஸ் ஆச்சு. ஆண்களுடைய தியாகமும் அதற்கு ஈடான தியாகம்தான், அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. வைரமுத்து அவர்களுடைய கவிதைகளில் எனக்கு மிகவும் பிடித்த கவிதை இந்த கவிதை. ஒன்றும் இல்லை, ஒரு பெரியவர் இருப்பார், அவருக்கும் வைரமுத்து அவர்களுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய உரையாடல், வாழ்வை பற்றிய உரையாடல், இந்த மனுஷன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரா அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஒரு உரையாடல். ஒரு அப்பா பட்ட கஷ்டம்தான் அது. குளத்தாங்கரையோரம் குளத்தாங்கரையோரம் குறும்பாடு மேய்ச்சி வரும், ஐயா பேர் என்ன? ஐயனாரு சேர்வீங்களா? தும்ப பூவாட்டோ தொங்கு மீசன் அரைச்சிருச்சே, ஐயாவுக்கு வயசு என்ன? 66ங்களா? துப்பட்டி தோளோட தூக்குவாளி கையோட பெருசுக்கு ஊரங்கே, பெரிய குளம் பக்கங்களா? காத்தோ கடுங்காத்து கண் மறைக்கும் செங்காத்து, அம்மி பறந்து வர ஆழம் வரம் விழும் காத்து, அம்மி பறந்து வர ஆழம் மரம் விழும் காத்து, இந்த காத்தோட எலந்த முள்ளு காட்டோட அட்டுவான ஜாமத்தில் ஆடு மேய்க்க வந்ததென்ன? ஒட்டு கோவணமே ஓரிடத்தில் நிற்கலையே, அட்டுவான காட்டுக்குள்ள ஆடு மேய்க்க வந்ததென்ன? பெருசு பேசலையே, பெரும் மூச்சில் உசுர் குறைஞ்சார், கோவணத்தை சரி செஞ்சு குத்த வச்சு உட்கார்ந்தார். உட்காரு தம்பி, ஊறுபட்ட கதை இருக்கு, நின்னபடி சொன்னாக்க நெஞ்சு வலி வந்துவிடும். படம் எடுக்கும் பாம்பிடம் பட்ட கதை நான் சொன்னாக்க படத்தை சுருட்டி விடும், படபடன்னு அழுதுவிடும். என்னைக்கு என் பொண்டாட்டி என்னை விட்டு போனாலும் அன்னைக்கே என் படுக்க திண்ணைக்கு வந்துருச்சு. நாய் தின்னும் சோற்றில் 4-5 கவலத்தை எனக்கும் எடுத்து வச்சான் இறக்கமுள்ள என் புள்ள. கோணி சாக்கோட குடித்தன நான் நடத்தையில் லோகநாத மகராசன் லோன் வாங்கி தாரேன்னா, எழுத்து கூலிக்கே 200 படித்தவக ஏன் சாதி என்னன்னு 7 பேர் கேட்டாக, ஏதேதோ கதை பேசி இங்கிலீஷில் சிரித்தாக, ஒத்தி ஒத்தி எடுத்ததில் உருட்டி முடித்ததில் கட்டவரல் தேஞ்சதையா காவரலாக போனதையா, அவனுக்கு 500 இவனுக்கு 300 அங்கங்கே வெட்டலைன்னா ஆடு குட்டி போடாதான், கோட்டை கட்ட லோன் வாங்கி குடிசை கட்டி நிற்கிறேனே, யானை வாங்க லோன் வாங்கி ஆடு வாங்கி மேய்க்கிறேனே, இந்த உலகத்தை எல்லாம் ஆதிசேஷன் சுமக்கான், இந்த ஆதிசேஷனும் சேர்த்து அய்யனாரு நான் சுமக்கேன்னு முடிச்சிருப்பார். ஆண்களுடைய வாழ்க்கையும் அப்படிதான், அவ்வளோ சுலபமாகலாம் அவங்களால வாழ்ந்துட முடியாது. நாம் நிறைய அழுவோம், நிறைய பேசிடுவோம், கோவப்பட்டுருவோம், என்ன வேணால் பண்ணிடுவோம். ஆனால் பொதுவாக ஒரு பொம்பளை சிரிச்சா, என்ன நீ ஆம்பளை மாதிரி சிரிக்கிற அப்படின்னும், ஒரு ஆம்பளை அழுதா, என்னடா பொம்பளை மாதிரி அழுகிற அப்படின்னும், இப்போ பொம்பளைனா அழுகணும் ஆம்பளைனா சிரிக்கணுமா அப்படிங்கிற ஒரு ஒரு விதிமீறல் இருக்குல்ல, ஒரு விதியை வந்து இந்த சமுதாயம் விதித்து வச்சுருக்கு. இந்த சமுதாயத்தில் நான் எப்படி வாழ்கிறது, எப்படி நான் வாழ நினச்சாலோ வாழ்கிறது அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம். ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு பெண்ணும் புகுந்த வீடு போகும்போது அவங்க அப்பனை மார்போடு கட்டி அழுதுட்டு தான் போவாங்க. அப்போ அந்த அப்பனுடைய நினைப்பெல்லாம் என்னவாக தெரியுமா இருக்கும்? நீ குழந்தையிலேருந்து குமரி ஆயிட்டேன்னு இந்த ஊருக்கு தெரியும், நீ குழந்தையிலேருந்து குமரி ஆயிட்டேன்னு இந்த ஊருக்கு தெரியும், ஆனால் என்றைக்குமே என் வீட்டு குலசாமி நீதாம்மான்னு சொல்கிறான்ல, அந்த அப்பனுக்காக நம்ம வாழணும்னு நினைக்கிறோம்ல, அந்த வாழ்க்கை ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். இன்றைக்கி இங்கே எல்லோரும் பெண்கள் இருக்கும் ஆண்கள் இருக்கும், இந்த உலகத்தில் அழகு எதுன்னு கேட்டால் நீங்கள் என்ன வேணால் சொல்லுவீங்க, அம்மன் சிலை என்ன வேணால், தமிழ் அழகு என்ன வேணால் சொல்லலாம், ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு அழகுன்னு நான் பார்க்குறது எங்கள் அப்பாவோட க்யூட்டு தொப்பை, அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு பர்ஃப்யூம் ரொம்ப பிடிக்கும், பர்ஃப்யூம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா சமைச்சு முடிச்சுட்டு பக்கத்தில் வந்து உட்காருவாங்கல்ல, வேர்வை வாசம், அந்த வேர்வை வாசத்துக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணுற 1 லட்ச ரூபா பர்ஃப்யூம் வேஸ்ட்டுன்னு தோணும், அவ்வளவு சிறப்பு, அவ்வளவு அழகு இருக்குது அந்த வாழ்க்கையில். வாழ நினச்சா வாழலாம், நமக்கு சுற்றி நிறைய சந்தோஷங்களும் இருக்குது.
ஓடி ஓடி உழைக்கும் போது நம்ம எல்லாரும் சொல்றோம்ல, குடும்பத்துக்காக ஓடுறேன், குடும்பத்துக்காக ஓடுறேன், குடும்பத்துக்காக ஓடுறேன். நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க குடும்பத்துக்காக ஓடுறேன், குடும்பத்துக்காக ஓடுறேன்னு குடும்பத்தை விட்டுட்டு ஓடிட்டு இருக்கீங்க. என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்காந்து வீட்டில் சாப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? இன்றைக்கி அந்த வாழ்க்கையெல்லாம் இருக்கா? நம்ம உண்மையிலேயே வாழ்கிறோமா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் கூட இருக்குது. பொதுவாக ஆண்கள் என்ன தப்பு பண்ணாலும் கூட பெண்கள் அதை அதே அழகாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு திறந்தான், அவன் எப்போவுமே குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போவான். எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டிக்கிட்ட திட்டு வாங்கிட்டே இருப்பான். அவன் சொன்னா, மச்சான் எனக்கு குடிக்கணும் போல் இருக்கேன், ஆனால் குடித்தா எப்படியாவது என் பொண்டாட்டி என்னை கண்டுபிடிச்சிட்றா, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஐடியா கொடுத்துருக்கான், இல்லைடா நீ குடி, இன்றைக்கி குடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுற, கோவமாக இருக்க மாதிரி மூஞ்ச வச்சுக்க, ஒரு ஃபோன் எடு, ஆஃபீஸ் கால் பேசுகிற மாதிரி சண்டை போடு, நேராக ரூம்குள்ளே போ, ஒரு லேப்டாப்பை திறந்து உட்காந்துரு, வேலை பார்க்க ஆரம்பிச்சிரு, உன் பொண்டாட்டி தூங்கிடுவான், நீயும் தூங்கிடுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்துருக்கான். இவனும் நேராக போயிருக்கான், ஃபுல்லாக குடிச்சிருக்காரு. குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு சொன்னார் மாதிரி ஃபோன் எடுத்து, ஏ என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு சண்டை போட்டு போயிருக்கான். ரொம்ப மூஞ்செல்லாம் சீரியஸாக வச்சுருக்கான், பொண்டாட்டி பார்த்துருக்கு. அடுத்த ரெண்டாவது செகண்ட் ரூம்குள்ளே போயிட்டுனா லேப்டாப்பை திறந்துட்டான், வேலை பார்க்க உட்காந்துட்டான். அடுத்த ஒரே செகண்டு பொண்டாட்டி வந்து கேட்டுச்சு, என்னடா குடிச்சிருக்கியா? கேட்டான், எப்படி தாண்டி கண்டுபிடிப்ப? ஏண்டா மணி நைட்டு 12 மணி ஆகுது, இந்நேரத்தில் எதுக்குடா சூட் கேஸை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்க, எரும மாடு. என்னன்னா ஆண்களுக்கு ஒரு தப்பை கூட தெளிவாக செய்ய தெரியாது தெரியுமா? வாழ்க்கையில் நம்ம இதெல்லாம் கஷ்டம்னு பார்த்தா கூட அனுபவிக்கிறதுக்கு நிறைய வாழ்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. என் பக்கத்து வீட்டுக்கார அவர் பொண்டாட்டி எப்பவுமே கூடுவார், செல்லம், 70 வயசாச்சு, தங்கம், டார்லிங், உஜிமா, இப்படி தான் பேசுவார். நான் நீ போகிறேன், செல்லக்குட்டி 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 பின்னாடியே போகிறாரு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இங்கே வாங்க, இங்கே வயசு 70 ஆச்சு, ஆ பொண்டாட்டியை பேர் சொல்லி கூப்பிட மாட்டேங்களே, என்னென்னா செல்லம், தங்கம், டார்லிங்கு. அதுக்கு அந்த தாத்தா சொன்னார், அம்மா ஒன்றும் இல்லை, அவள் பேரை மறந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு, இப்போ நான் போய் அவகிட்ட பேர் என்னன்னு கேட்டேன்னா என்னை விளக்க மாத்தாலே அடிப்பா, அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு தான் இப்படி பேசிகிட்டு இருந்தேன். அவங்கவுங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, குறிப்பாக ஆண்களுக்குமே இருக்குது. எங்கள் அப்பாவை பற்றி நான் எழுதும்போது இப்படி தான் எழுதியிருந்தேன், அப்பா, அப்பான்னு பேர் எழுதி, அப்பான்னு தலைப்பு எழுதி கவிதை எழுத உட்காந்தா, கண்ணெல்லாம் கலங்குது, கவிதை எங்கே வருகுது? எனக்கு சின்ன வயசில் சின்ன அடிப்பட்டாலே நீ துடியா துடிப்ப, உனக்கு பெரிய அடியே பட்டாலும் அசால்ட்டாக நீ நடப்ப. நீ ஓடாத ஓட்டம் இல்லை, வாழ்க்கையில் படாத பாடு இல்லை, எடுத்து சொல்ல யாரும் இல்லை, படித்து பட்டம் கிட்டோன்னு ஏதும் வாங்கினதில்லை, பரம்பரை பணக்காரன் இல்லை, வெட்டி பந்தா உனக்கு இல்லை, வெட்டித்தனமாக ஒரு நாளும் உன்னை நான் பார்த்ததில்லை, ஆனை நல்ல துணி நீ போட்டதில்லை, நீ ஆனா பிறந்துட்டனாலேயே உன்னால் அழுகக்கூட முடிஞ்சதில்லை, பம்பரமா நீ சுத்த, பக்குவமா நான் இருந்தேன், பந்தாவா நான் சுத்த, அடிச்ச பந்தாட்டம் நீ பறந்த, பத்திரமா என்னை பார்த்துக்க, படாத பாடு நீ பட்ட, அதனாலதான்ப்பா, அதனாலதான்ப்பா ஆண்டவனே ஆனாலும் அப்பாவுக்கு அப்புறந்தான்னு சொல்லி அந்த கவிதையை முடிச்சேன். அப்பாக்களுடைய தியாகத்தோடையும் அம்மாக்களுடைய தியாகத்தையும் ஒப்பிடும்போது நம்ம படுறதெல்லாம் வெறும் கஷ்டமா அப்படிங்கிற ஒரு விஷயமே தோணும். அன்றைக்கெலாம் பார்த்தா ஒரு ஸ்கூல் பையன் தூக்க மாட்டிக்க போகிறான், கிராஸ் பண்ணிட்டு ஜன்னல் வழியாக பார்க்குறேன், தூக்கு எடுத்து மாற்றிட்டு இருக்கட்டு, என்னடா பண்ணுற அக்கா, இல்லைக்கா எனக்கு வாழவே பிடிக்கலக்கா, நான் சாக போகிறேங்க்கா. ஏண்டா? லவ் ஃபெயிலியர், வெறும் 9வது தான் படிக்கிறாரு. சரி அதுக்கு எதுக்கடா சாக போகிற, அதுக்கு எதுக்கடா தூக்கு மாட்டிக்கிற அப்படின்னா, இல்லை இல்லை ட்ரெயினில் போய் விழுந்து செத்துடலான்னு பார்த்தேன், கரெக்ட் டைமுக்கு ட்ரெயின் வர மாட்டேங்குது, சரி பஸ்ஸில் போய் விழுந்து செத்தலான்னு பார்த்தேன், கை கால் ஒடிஞ்சு உயிர் பொழைச்சிட்டா என்னக்கா பண்ணுறது, அதனால் பஸ்ஸில் விழுகலை, சரி விஷம் குடிச்சிட்டாவும் செத்தரலான்னு பார்த்தேன், யாராவது காப்பாற்றிட்டா என்ன பண்ணுறது, சரி நான் ஒரே விஷயந்தான் அவங்ககிட்டையும் கேட்டேன் உங்ககிட்டயும் அதே தான் சொல்கிறேன், சாகிறதுக்கே இத்தனை வழி இருக்கும்போது வாழ்கிறதுக்கு ஒரே ஒரு வழி கூடவா இருக்காது, எவ்வளோ யோசிக்கணும் இல்லை? இன்றைக்கி பிள்ளைங்கக்கிட்ட நாமளும் அந்தளவுக்கு எவ்வளோ ஃப்ரீயாக பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அதை தாண்டி நாம் மோத சந்தோஷமாக வாழ்கிறோமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது.
அது எல்லாத்துக்கும் பதில் நம்ம எவ்வளோ அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்த்து உழைச்சி கழச்சி வந்தாலும் என் புள்ள சிரிக்கும் போது அந்த சிரிப்புக்கு சந்தோஷம் இருக்குல்ல. ஏ போதும், வா வா, ஓடிலாம் ஓடிலாம் ஓடிலாம். எனக்கும் நிறையா பிரச்சனை இருக்கும் இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரையும். என் பையனுக்கும் உடம்பு சரியில்லை, இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா. நாளைக்கு ஷூட்டிங் டேட் இருக்குது, இங்கேருந்து காலைல போகும்போது ஷூட்டிங் போகணும், அப்புறம் அந்த ஷூட்டுக்கு டேட் எப்போ கொடுத்தோம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் எப்போல்லாம் வந்து அரங்கத்துக்கு மேலே ஏறணும் அப்போல்லாம் செருப்பை கழட்டி வைக்கிற மாதிரி, சசி இந்த பேசுகிறதில்ல இந்த ஒரு மணி நேரம் அதுக்கு நீ காசு வாங்கியிருக்க, அதுக்கு நீ விசுவாசமாக போகணும்னு ஒவ்வொரு நாளும் நினச்சி நினச்சி தான் நான் கீழே இறங்குவேன். ஸோ அதுக்கெல்லாம் பெரும்பாலும் நான் ஓடுறதுக்கான காரணம் எங்கேயோ என் பிள்ளையோட மூஞ்சியில் அந்த சந்தோஷம் தெரியுதுல்ல, அந்த சந்தோஷத்தை பார்த்துட்டா போதும் நான் வாழ்ந்துருவேன் வாழ்ந்துருவேன் வாழ்ந்துருவேன்னு. அப்படி உங்களுடைய பின்னாடியும் உங்கள் இங்கே இருக்கக்கூடிய முகத்துக்கு பின்னாடியும் யாராவது ஒரு முகம் இருக்கும், அந்த முகத்துக்காக தான் நம்ம ஓடிட்டுருப்போம். அவங்களுக்காக வாழணும் 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 வாழணும், சந்தோஷமாக வாழணும். ஒன்றும் இல்லை, நான் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக சமீபத்தில், ரொம்ப சமீபம் கூட கிடையாது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ நான் ஒரு தொலைக்காட்சியில் நியூஸ் ரீடராக இருந்தேன், ஒரு பெரிய தொலைக்காட்சி. என்னுடைய குடும்பம் ஒன்றும் பெரிய குடும்பம்லாம் கிடையாது, நாங்கள் வந்து ஒரு சராசரியான ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவங்க. எங்களுக்கு பிழைத்தல் அப்படிங்கிறதே பெரிய விஷயம், நாங்கள் வாழலை, நாங்கள் பிழைச்சிட்ருந்தோம். அப்போலாம் ஒரு 70,000 ரூபா சம்பளம் எனக்கு, எனக்கு 70,000 ரூபாங்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பெரிய காசு. அந்த பணம் இருந்தாக்கா நானும் என் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருப்போம். அதனால் போயிட்டு நியூஸ் ரீடராக வேலை பார்த்துட்டு இருந்தேன், நல்ல சம்பளம், 6 மாதம் வேலை பார்த்தேன். எனக்கு இந்த மீடியா விட்ட வேறு ஜாபும் தெரியாது. 6 மாதம் வேலை பார்த்ததுக்கப்புறமா எனக்கு ஒரு ஃபோன் வருது, ஒரு நிகழ்ச்சி இருக்குது, அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் சிறப்பு விருந்தினராக வரணும், அது கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் ஒன்று வந்துச்சு. அப்போது நான் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வழக்கம் போல் வந்துட்டு நம்ம காசு வாங்கினா எல்லா நிகழ்ச்சிக்கும் போயிடுவோம் பேசிடுவோம், நார்மலாக எங்களுடைய வேலை தானே. போகிறோம், போய் பார்த்தா என் முன்னாடி ஒரு 50 பெண்கள் உட்காந்துருக்காங்க. 50 பெண்களுடைய தலையிலுமே முடியல, எல்லாருக்குமே வழுக்கையாக இருந்தது. ஒரு பேனா கிடைக்குமா? வழுக்கையாக இருந்தது. நான் உங்ககிட்ட கேட்டேன், ஏன் நீங்கள் எல்லாம் வேலைக்கு போகலை, உங்களுக்கு இப்போ கேன்சருடைய இந்த ஸ்டேஜில் தான் இருக்கீங்க, நீங்கள்லாம் வேலைக்கு போகலாமே ஏன் போகல அப்படின்னோடனே அவங்களுக்கெல்லாம் தலையில் சொல்கிறாங்க, எங்களை மாதிரி உனக்கும் ஒழுக்கையாக இருந்துச்சுன்னா நீ வேலைக்கு போவியா அப்படின்னு ஒரு அம்மா கேட்டாங்க. நான் சொன்னேன், சரி ஓகே நான் மொட்டை எடுத்துக்கிறேன், நான் வேலைக்கு போகிறேன், ஆனால் உங்களில் எத்தனை பேர் வேலைக்கு போவீங்க அப்படின்னு. ஒரு 15 பேருடைய கைகள் உயர்ந்துச்சு. அவங்க நினச்சிக்கிட்டாங்க நான் ஏதோ சினிமாவுக்கு அறிவி போய் சொல்கிறேன் போலன்னு. அன்னைக்கே போய் மொட்டை அடிச்சுட்டு வந்து என்னுடைய முடியை அவங்களுக்கு தானமாக கொடுத்தேன். அதுக்கப்புறமா நான் மொட்டை அடிச்சதை பார்த்து ஒரு 15 பேர் வேலைக்கும் போனாங்க. அப்பையும் இல்லை இப்பையும் இல்லை, நான் எல்லா ஸ்டேஜிலையும் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த உருவம் பொறுத்து இல்லவே இல்லை நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய எண்ணம் பொறுத்து தான் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு எல்லா ஸ்டேஜ்லேயும் சொல்லுவோம். நம்ம எண்ணம் நல்லா இருந்தாலே வாழ நினச்சா வாழலாம் தெரியுமா. எங்கள் பாட்டி சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் பாட்டி வீட்டுக்கெல்லாம் நான் போவேன். அப்போது வந்து எங்கள் இந்த ராப்பிச்சைக்காரவங்கலாம் வருவாங்க தெரியுமா, இப்போல்லாம் ராப்பிச்சைக்காரங்களாம் வரதில்லை. ஏன் ஏன் வரதில்லை, வேறு தொழிலுக்கு போயிட்டாங்களா ஐயா? இந்த என்னைக்கு ஃப்ரிட்ஜின்னு ஒன்று வந்துச்சோ அன்றைக்கே ராப்பிச்சைக்காரங்களாம் வரதில்லை, எல்லாத்தையும் வச்சு எல்லாத்தையும் புருஷமார்களுக்கு போட்டு தாக்குறோம், அது வேறு விஷயம். ஸோ ராப்பிச்சைக்காரன் வரும்போது எங்கள் பாட்டி தினமும் இந்த சாதம் எடுத்து கொடுப்பாங்க. சாதம் ஒரு நேரம் நாங்கள் வீட்டில் வைக்கலன்னா அரிசி எடுத்து கொடுப்பாங்க, அது அவங்களுடைய வழக்கம். ஒருவேளை அன்னைக்கு அரிசியும் இல்லைனா காசு கொடுத்து பாப்பா இருந்தா கொண்டு போய் போட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சாதத்தையும் அரிசியையும் எப்பயுமே எங்கள் பாட்டி தான் போடுவாங்க. இதை நான் தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பேன். அவங்கள நாங்கள் அம்மம்மான்னு கூப்பிடுவோம், அம்மம்மா என்ன நீ எப்பவுமே நீ தான் போட்டுட்ருக்க அப்படின்னு. ஒரு நாள் வந்து என்கிட்ட ஒரு 10 ரூபாயை கொடுத்து பாப்பா இருந்தா கொண்டு போய் அவங்களுக்கு போட்டுட்டு வா அப்படின்னாங்க. நான் போட்டுட்டு வந்துட்டேன், ஏன்னா எப்பயும் பாட்டி தான் போடும், இருந்தாலும் நான் போய் போட்டுட்டு வந்துட்டு அவங்கக்கிட்ட கேட்டேன், என்ன நீ எப்போவுமே இந்த சாப்பாடையும் நீ தான் போடுவ, அந்த அரிசியையும் நீ தான் போடுவ, இப்போ இந்த பணத்தை மட்டும் என்கிட்ட கொடுத்து கொண்டு போய் போட சொல்கிறியே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை பாப்பா, வந்திருக்கவங்க பசிச்சிருப்பாங்க, உன் கை சின்னதாக இருக்குல்ல, நீ அள்ளி அள்ளி போடுறதுக்குள்ளே அவங்களுடைய பசி போயிடும், அதனால தான் அந்த அரிசியையும் சாப்பாட்டையும் நான் போட்டேன். இந்த காசை ஏன் தெரியுமா உன்கிட்ட கொடுத்தேன், உன் கை சின்னதாக இருக்குது, நாளைக்கு வளரும், வளரும்போது பசித்து வந்தோருக்கு அன்னம் இட வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்கு வரணும், அதனால தான் பாப்பா அந்த காசை நான் உங்ககிட்ட கொடுத்தேன்னு. இன்னொருத்தனை வாழ வச்ச பரம்பரை நம்ம தமிழ் பரம்பரை, அப்படி இருந்துக்கிட்டு நம்ம வாழ நினச்சா வாழலாம், நம்ம வாழணுமா அப்படின்னு கேட்குறதே பெரிய பெரிய ஒரு கேள்விக்குறி இல்லையா. இன்றைக்கி குடும்பத்தில் சந்தோஷமாக இருந்தாலே போதுங்க நம்ம வந்து வாழ்ந்துடலாம், கணவன் மனைவிக்குள்ள அதுவும் குறிப்பாக. எப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆணுக்கு குடும்பத்தில் சந்தோஷமாக அவன் இருக்கானோ அப்போ போய் பிஸ்னஸில் அவன் 100% சாதிப்பான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது.
அதே மாதிரி தான் வேலைக்கு போகிற ஒரு பொண்ணாக இருக்கட்டும், குடும்பம் வந்து அவங்களுக்கு சீராக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க வெளியில் போய் நிறைய அச்சீவ் பண்ண முடியும் இல்லையா. இன்றைக்கி எல்லோரும் இருக்கீங்க, நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது உங்கள் புருஷங்கிட்டயோ இல்லை பொண்டாட்டி புருஷங்கிட்டயோ ஐ லவ் யூ சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கீங்களா சார்? சொல்லியிருக்கீங்களா? என்ன சார் முறைக்கிறீங்க? பெண் தானே, பெண் சாஃப்டாக இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான சொல்லியிருக்கீங்களா? சூப்பர், அவங்களுக்கு பெருசாக கைத்தட்டிடலாம். நான் இப்படி தான் ஒரு மீட்டிங்கு போனேன், அக்கா எனக்கும் என் பொண்ணாட்டி எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்கா, என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். நான் சொன்னேன், இல்லைப்பா தினமும் போய் ஒரு தடவை லவ் யூ சொல்லுங்கள் ஒய்ஃப்கிட்ட, அப்போ வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. இவர் போயிருக்காரு, முத நாள் போய் ரொம்ப நேரமாக யோசிச்சிருக்காரு, யோசிச்சுட்டு அவங்கள கூப்பிட்ருக்காரு. கூப்பிட்டு மா சொல்லு என்ன அப்படின் இருக்க அந்த மாவன்னு, லவ் யூமா என்னடா குடிச்சிருக்கியா? முத நாள் வந்து என்கிட்ட சொன்னார், நான் போய் சொன்னேன், அவள் என்னை பார்த்து குடிச்சிருக்கியான்னு கேட்டா, இல்லை இல்லை முத நாள் சொல்லியிருக்கோம்ல தம்பி அதனால் அப்படி இருக்கும், நீங்கள் மறுபடியும் மறுபடியும் போய் டெய்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அவரும் போயிட்டு டெய்லி சொல்லியிருக்காரு. ஒரு கட்டத்தில் காதல் கவிதையே எழுதிட்டார். சில கவிதைகள் டக்குன்னு பார்த்தோன்னே மனசில் ஒட்டிக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது அந்த காதல் கவிதை. அது இப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. தமிழில் இதற்கு பேர் நாங்கள் வெண்பான்னு சொல்லுவோம். முதல் வரி இப்படி இருந்தது. அவள் வானத்து நிலவை வளைச்சி போட்டு வச்சிருக்கா பொட்டு, அவள் வானத்து நிலவை வளைச்சி போட்டு வச்சிருக்கா பொட்டு, அது அத்தா மனசை தொட்டு. ஏய் சூப்பராக இருக்கே, நான் அடுத்த பேராகிராஃப் படிக்க ஆரம்பித்தேன். கண்ணுக்குள் இருக்கும் காவிரி போல காத்திருக்கும் பொண்ணே, பக்க ஓடி வாடி என் கண்ணே, நான் காத்து காத்து நின்று மனசு வாடி போச்சு ஏங்கி, என்னை வதைப்பதேனோ பாங்கி. பாங்கின்னா சங்க இலக்கியங்களில் தோழின்னு அர்த்தம். கொட்டுமலையில் மின்னலை போல முகத்தை நீயும் காட்டி, இந்த உசுரை இன்னும் வாட்டி, தன செத்து செத்து புழைக்கிறேன்னு போகிறியே நில்லு, என்னை கொள்ளுவதேனும் சொல்லு. நீ ஓடக்கரையில் வளைஞ்சு நெளிஞ்சு நடக்க அழக பார்த்து, இந்த அண்ணம் சிலிர்க்குது வேர்த்து, வழி போகும்போது கொஞ்ச நீயும் நின்று முகத்தை காட்டு, இந்த உசுரை இன்னும் வாட்டு. நீ வைகிற பொழுதுல வளைஞ்சு நெளிஞ்சு கோலம் போட்டு பழக, அத்தா அந்த அழக, ஓம் கொலுசு சத்தம் குழுங்க குழுங்க குழுங்குதடி நெஞ்சு, வஞ்சி நீயும் வந்து கொஞ்சி ஏன் மாம வீட்டு மயிலு, நீயும் மாறி போகலாமா, என்னை போட்டு வதைக்கலாமா, நான் கொஞ்சம் கொஞ்சம் வஞ்சி நீயும் மிஞ்சி போகலாமா, மனசை போட்டு மிதிக்கலாமா. முடிச்சிட்டாரு கவிதையை. அடிஷ்னல் பேப்பர்லாம் வாங்கி எழுதியிருக்காரு. நான் சொன்னேன் அந்த லவ் லெட்டர் கொடுத்துமா அப்பா அந்த பிள்ளை வேணாம்னு சொல்லிச்சு. ஆமாக்கா ஒத்துக்கவே இல்லை, கடைசி வரையும் ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் தான் தெரியுது இவர் டெய்லி போய் ஐ லவ் யூ சொன்னது பக்கத்து வீட்டுக்காரர் கொண்டாடிட்டேன். நான் அதுலேருந்து எல்லா மேடையும் விட்டு கீழே இறங்கும்போது சொல்லிவிடுவேன், அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய கணவர்கள்கிட்டையும் அவங்கவுங்க மனைவிக்கிட்டையும் மட்டுமே ஐ லவ் யூ சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் வச்சுட்டு இறங்கிறது. ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து எல்லா எந்த பிரச்சனையுமா வேணா இருக்கட்டும், அது நம்ம கண்ணுக்கிட்ட வச்சு பார்க்கும்போது தூரமாக இருக்கும். ஒரு 2 மாதம் கழித்து, ஒரு வருஷம் கழித்து இந்த பிரச்சனை நினச்சி நமக்கு சிரிப்பு வரும்ல, இந்த பிரச்சனைக்காகவும் நடந்துச்சு. இப்போ நாமளே நம்ம பிள்ளைங்கக்கிட்ட சொல்லுவோம், அன்னைக்கு நான் பெக்கும்போது என்ன கஷ்டப்பட்டேன் தெரியுமோ, அன்றைக்கி அந்த இன்ஸ்டன்ட் நடந்துச்சு, இந்த இன்ஸ்டன்ட் நடந்துச்சுன்னு. எல்லா பிரச்சனையும் வரும்போது இதெல்லாம் தாண்டி நம்ம வாழணுமா வாழணுமா வாழணுமான ஒரு கேள்வி இருக்கும். அதை தாண்டி இந்த சொந்தக்காரங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறோம்ல, அதை விட மிகச்சிறப்பு எதுவுமே கிடையாது. நம்மெல்லாம் நல்லா இருக்கோமே அப்படின்னு நினைக்கிறத விட, இவெல்லாம் எப்படா நல்லா இருக்கான் அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். அவன் முன்னாடி தோற்ற போயிடக்கூடாது, அவன் முன்னாடி தோற்றுறவே கூடாது. நான் சொல்லுவேன் என் பிள்ளைகிட்ட, உலகத்தின் ஆகச்சிறந்த பழிவாங்கல் என்ன தெரியுமா? உலகத்தின் ஆகச்சிறந்த பழிவாங்கல், சிறப்பை கழட்டி ஒருத்தனை அடிக்கணும்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்கள பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே ஜெயிச்சுட்டு கடந்து போகிறோம்ல, அதை விட உலகத்தின் ஆகச்சிறந்த பழிவாங்கல் எதுவுமே இல்லை. பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், தைரியமாக நின்று வாழணும், தைரியமாக நின்று பேசணும், சொல்லிக் கொடுங்க. நாமளே அப்படி தான் நிறைய நேரம் உடஞ்சி போயிடுறோமே. ஒன்றும் இல்லை, ஒரு 4 பேர் நம்மளை பார்த்து குறை சொல்லிட்டே இருப்பாங்க, இவன் இப்படி என்ன சொல்லிட்டான், இவன் என்ன சொல்லிட்டான், எனக்கு வாழவே பிடிக்கல வாழவே பிடிக்கலன்னு சொல்கிறது. ஒரு 4 பேர் நம்மளை பார்த்து ஒரு குறை இருக்குதுன்னு சொல்லிட்டா நம்ம மேலே உண்மையிலே குறை இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. சொல்கிற 4 பேருக்கு வேறு வேலை இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு நின்று திரும்பி பாருங்களேன், அவள் வேற ஒருத்தனை பற்றி அந்த குறை பேச ஆரம்பிச்சிருப்பான். இந்த 4 பேருக்காகவும் நம்ம வந்துட்டு இவ்வளோ போராடி நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்னு தோணும். இன்னொரு விஷயம், நம்ம எல்லோரும் நினைக்கிற ஒரு விஷயம், நாங்கள் எல்லோரும் நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நான் வந்து ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட முடியுமா? ஒருவேளை எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னா நாம் பணமாக தான் பிறக்கணும்.
பணமாக பிறந்தால் தான் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? இந்த காரணமே இல்லாமல் சண்டை போடுறதும் ஹேப்பினே இல்லாமல் கொண்டை போடுறதும் இந்த மாமியார்களுக்கெல்லாம் கை வந்த கலை தெரியுமா? பட் ஆதிசேஷன் சுமக்கான், இந்த ஆதிசேஷனும் சேர்த்து அய்யனாரு நான் சுமக்கேன்னு முடிச்சிருப்பார். ஆண்களுடைய வாழ்க்கையும் அப்படிதான், அவ்வளோ சுலபமாகலாம் அவங்களால வாழ்ந்துட முடியாது. நாம் நிறைய அழுவோம், நிறைய பேசிடுவோம், கோவப்பட்டுருவோம், என்ன வேணால் பண்ணிடுவோம். ஆனால் பொதுவாக ஒரு பொம்பளை சிரித்தா என்ன நீ ஆம்பளை மாதிரி சிரிக்கிற அப்படின்னும், ஒரு ஆம்பளை அழுதா என்னடா பொம்பளை மாதிரி அழுகிற அப்படின்னும், இப்போ பொம்பளைனா அழுகணும் ஆம்பளைனா சிரிக்கணுமா அப்படிங்கிற ஒரு ஒரு விதி மீறல் இருக்குல்ல, ஒரு விதியை வந்து இந்த சமுதாயம் விதித்து வச்சுருக்கு. இந்த சமுதாயத்தில் நான் எப்படி வாழ்கிறது, எப்படி நான் வாழ நினச்சாலோ வாழ்கிறது அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம். ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு பெண்ணும் புகுந்த வீடு போகும்போது அவங்க அப்பனை மார்போடு கட்டி அழுதுட்டு தான் போவாங்க. அப்போ அந்த அப்பனுடைய நினைப்பெல்லாம் என்னவாக தெரியுமா இருக்கும், நீ குழந்தையிலேருந்து குமரி ஆயிட்டேன்னு இந்த ஊருக்கு தெரியும், நீ குழந்தையிலேருந்து குமரி ஆயிட்டேன்னு இந்த ஊருக்கு தெரியும், ஆனால் என்றைக்குமே என் வீட்டு குலசாமி நீதாம்மான்னு சொல்கிறான்ல, அந்த அப்பனுக்காக நம்ம வாழணும்னு நினைக்கிறோம்ல, அந்த வாழ்க்கை ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். இன்றைக்கி இங்கே எல்லோரும் பெண்கள் இருக்கோம், ஆண்கள் இருக்கோம், இந்த உலகத்தில் அழகு எதுன்னு கேட்டால் நீங்கள் என்ன வேணால் சொல்லுவீங்க, அம்மன் சிலை என்ன வேணால், தமிழ் அழகு என்ன வேணால் சொல்லலாம், ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு அழகுன்னு நான் பார்க்குறது எங்கள் அப்பாவோட க்யூட்டு தொப்பை, அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு பர்ஃப்யூம் ரொம்ப பிடிக்கும், பர்ஃப்யூம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா சமைச்சு முடிச்சுட்டு பக்கத்தில் வந்து உட்காருவாங்கல்ல, வேர்வை வாசம், அந்த வேர்வை வாசத்துக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணுற 100,000 ரூபா பர்ஃப்யூம் வேஸ்ட்டுன்னு தோணும், அவ்வளவு சிறப்பு, அவ்வளவு அழகு இருக்குது அந்த வாழ்க்கையில். வாழ நினச்சா வாழலாம், நமக்கு சுற்றி நிறைய சந்தோஷங்களும் இருக்குது. ஓடி ஓடி உழைக்கும் போது நம்ம எல்லோரும் சொல்கிறோம்ல, குடும்பத்துக்காக ஓடுறேன், குடும்பத்துக்காக ஓடுறேன், குடும்பத்துக்காக ஓடுறேன். நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் குடும்பத்துக்காக ஓடுறேன், குடும்பத்துக்காக ஓடுறேன்னு குடும்பத்தை விட்டுட்டு ஓடிட்டுருக்கீங்க, என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? நம்ம எல்லோரும் சேர்ந்து உட்காந்து வீட்டில் சாப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்றைக்கி அந்த வாழ்க்கையெல்லாம் இருக்கா, நம்ம உண்மையிலேயே வாழ்கிறோமா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் கூட இருக்குது. பொதுவாக ஆண்கள் என்ன தப்பு பண்ணாலும் கூட பெண்கள் அதை அதே அழகாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு தரந்தான் அவன் எப்போவுமே குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போவான், எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டிக்கிட்ட திட்டு வாங்கிட்டே இருப்பான். அவன் சொன்னா, மச்சான் எனக்கு குடிக்கணும் போல் இருக்கேன், ஆனால் குடித்தா எப்படியாவது என் பொண்டாட்டி என்னை கண்டுபிடிச்சிட்றா, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்டு ஐடியா கொடுத்துருக்கான், இல்லைடா நீ குடி, நீ குடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுற, கோவமாக இருக்க மாதிரி மூஞ்ச வச்சுக்க, ஒரு ஃபோன் எடு, ஆஃபீஸ் கால் பேசுகிற மாதிரி சண்டை போடு, நேராக ரூம்குள்ளே போ, ஒரு லேப்டாப்பை திறந்து உட்காந்துரு, வேலை பார்க்க ஆரம்பிச்சிரு, உன் பொண்டாட்டி தூங்கிடுவான் நீயும் தூங்கிடுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்துருக்கான். இவனும் நேராக போயிருக்கான், ஃபுல்லாக குடிச்சிருக்காரு, குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு சொன்னார் மாதிரி ஃபோன் எடுத்து, ஏ என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு சண்டை போட்டு போயிருக்கான், ரொம்ப மூஞ்செல்லாம் சீரியஸாக வச்சுருக்கான் பொண்டாட்டி பார்த்துருக்கு. அடுத்த 2nd ரூம்குள்ளே போயிட்டால் லேப்டாப்பை திறந்துட்டான், வேலை பார்க்க உட்காந்துட்டான். அடுத்த 1 செகண்ட் பொண்டாட்டி வந்து கேட்டுச்சு, என்னடா குடிச்சிருக்கியா, கேட்டாங்க எப்படி தாண்டி கண்டுபிடிப்ப, ஏண்டா மணி நைட்டு 12 ஆகுது, இந்நேரத்தில் எதுக்குடா சூட் கேஸை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்க, எரும மாடு. என்னென்னா ஆண்களுக்கு ஒரு தப்பை கூட தெளிவாக செய்ய தெரியாது தெரியுமா? வாழ்க்கையில் நம்ம இதெல்லாம் கஷ்டம்னு பார்த்தா கூட அனுபவிக்கிறதுக்கு நிறைய வாழ்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. என் பக்கத்து வீட்டுக்காரர் அவர் பொண்டாட்டி எப்பவுமே கூடுவார், செல்லம் 70 வயசாச்சு, தங்கம், டார்லிங், உஜிமா, இப்படி தான் பேசுவார். நான் நீ போகிறேன், செல்லக்குட்டி 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 பின்னாடியே போகிறாரு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இங்கே வாங்க இங்க, வயசு 70 ஆச்சு, ஆ பொண்டாட்டியை பேர் சொல்லி கூப்பிட மாட்டேங்களே, என்னென்னா செல்லம் தங்கம் டார்லிங்கு. அதுக்கு அந்த தாத்தா சொன்னார், அம்மா ஒன்றும் இல்லை, அவள் பேரை மறந்து 10 வருஷம் ஆச்சு, இப்போ நான் போய் அவகிட்ட பேர் என்னன்னு கேட்டேன்னா என்ன விளக்க மாத்தாலே அடிப்பா, அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு தான் இப்படி பேசிகிட்டு இருந்தேன். அவங்கவுங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, குறிப்பாக ஆண்களுக்குமே இருக்குது. எங்கள் அப்பாவை பற்றி நான் எழுதும்போது இப்படி தான் எழுதியிருந்தேன், அப்பா அப்பான்னு பெயர் எழுதி, அப்பான்னு தலைப்பு எழுதி கவிதை எழுத உட்கார்ந்தா, கண்ணெல்லாம் கலங்குது, கவிதை எங்கே வருகுது. எனக்கு சின்ன வயசில் சின்ன அடிப்பட்டாலே நீ துடியா துடிப்ப, உனக்கு பெரிய அடியே பட்டாலும் அசால்ட்டாக நீ நடப்ப, நீ ஓடாத ஓட்டம் இல்லை, வாழ்க்கையில் படாத பாடு இல்லை, எடுத்து சொல்ல யாரும் இல்லை, படித்து பட்டம் கிட்டோன்னு ஏதும் வாங்கினதில்லை, பரம்பரை பணக்காரன் இல்லை, வெட்டி பந்தா உனக்கு இல்லை, வெட்டித்தனமாக ஒரு நாளும் உன்னை நான் பார்த்ததில்லை, ஆன நல்ல துணி நீ போட்டதில்லை,
நீ ஆனா பிறந்துட்டனாலேயே உன்னால் அழுகக்கூட முடிஞ்சதில்லை. பம்பரமா நீ சுத்த, பக்குவமா நான் இருந்த, பந்தாவா நான் சுத்த அடிச்ச பந்தாட்டம் நீ பறந்த. பத்திரமா என்னை பார்த்துக்க, படாத பாடு நீ பட்ட. அதனால்தான்ப்பா ஆண்டவனே ஆனாலும் அப்பாவுக்கு அப்புறந்தான்னு சொல்லி அந்த கவிதையை முடித்தேன். அப்பாக்களுடைய தியாகத்தோடையும் அம்மாக்களுடைய தியாகத்தையும் ஒப்பிடும்போது நம்ம படுறதெல்லாம் வெறும் கஷ்டமா அப்படிங்கிற ஒரு விஷயமே தோணும். அன்னைக்கெல்லாம் பார்த்தா ஒரு ஸ்கூல் பையன் தூக்கு மாட்டிக்க போகிறான், கிராஸ் பண்ணிட்டு ஜன்னல் வழியாக பார்க்குறேன், தூக்கு எடுத்து மாற்றிட்டு கேட்டு என்னடா பண்ணுற அக்கா, இல்லைக்கா எனக்கு வாழவே பிடிக்கலக்கா நான் சாக போகிறேங்க்கா. ஏண்டா, லவ் ஃபெயிலியர், வெறும் 9வது தான் படிக்கிறாரு. சரி அதுக்கு எதுக்கடா சாக போகிற, அதுக்கு எதுக்கடா தூக்கு மாட்டிக்கிறேன் அப்படின்னா, இல்லை இல்லை ட்ரெயினில் போய் விழுந்து செத்துடலான்னு பார்த்தேன், கரெக்ட் டைமுக்கு ட்ரெயின் வர மாட்டேங்குது. சரி பஸ்ஸில் போய் விழுந்து செத்தரலான்னு பார்த்தேன், கை கால் ஒடிஞ்சு உயிர் பொழைச்சிட்டா என்னக்கா பண்ணுறது, அதனால் பஸ்ஸில் விழுகலை. சரி விஷம் குடிச்சிட்டாவும் செத்தரலான்னு பார்த்தேன், யாராவது காப்பாற்றிட்டா என்ன பண்ணுறது. சரி நான் ஒரே விஷயந்தான் அவங்ககிட்டையும் கேட்டேன் உங்ககிட்டயும் அதே தான் சொல்கிறேன், சாகிறதுக்கே இத்தனை வழி இருக்கும்போது வாழ்கிறதுக்கு ஒரே ஒரு வழி கூடவா இருக்காது. எவ்வளோ யோசிக்கணும் இல்லை. இன்றைக்கி பிள்ளைங்கக்கிட்ட நாமளும் அந்தளவுக்கு எவ்வளோ ஃப்ரீயாக பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அதை தாண்டி நாம மோத சந்தோஷமாக வாழ்கிறோமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. அது எல்லாத்துக்கும் பதில் நம்ம எவ்வளோ அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்த்து உழைச்சி கழச்சி வந்தாலும் என் புள்ள சிரிக்கும் போது அந்த சிரிப்புக்கு சந்தோஷம் இருக்குல்ல, ஏ போதும் வா வா ஓடிடலாம் ஓடிடலாம் ஓடிடலாம். எனக்கும் நிறையா பிரச்சனை இருக்கும் இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரையும், என் பையனுக்கும் உடம்பு சரியில்லை, இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, 1000 பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா. நாளைக்கு ஷூட்டிங் டேட் இருக்குது, இங்கேருந்து காலைல போகும்போது ஷூட்டிங் போகணும், அப்புறம் அந்த ஷூட்டுக்கு டேட் எப்போ கொடுத்தோம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் எப்போல்லாம் வந்து அரங்கத்துக்கு மேலே ஏறணும் அப்போல்லாம் செருப்பை கழட்டி வைக்கிற மாதிரி, சசி இந்த பேசுகிற இல்லை இந்த 1 மணி நேரம் அதுக்கு நீ காசு வாங்கியிருக்க, அதுக்கு நீ விசுவாசமாக போகணும்னு ஒவ்வொரு நாளும் நினச்சி நினச்சி தான் நான் கீழே இறங்குவேன். ஸோ அதுக்கெல்லாம் பெரும்பாலும் நான் ஓடுறதுக்கான காரணம் எங்கேயோ என் பிள்ளையோட மூஞ்சியில் அந்த சந்தோஷம் தெரியுதுல்ல, அந்த சந்தோஷத்தை பார்த்துட்டா போதும் நான் வாழ்ந்துருவேன் வாழ்ந்துருவேன் வாழ்ந்துருவேன்னு. அப்படி உங்களுடைய பின்னாடியும் உங்கள் இங்கே இருக்கக்கூடிய முகத்துக்கு பின்னாடியும் யாராவது ஒரு முகம் இருக்கும், அந்த முகத்துக்காக தான் நம்ம ஓடிட்டுருப்போம். அவங்களுக்காக வாழணும் 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 வாழணும், சந்தோஷமாக வாழணும். ஒன்றும் இல்லை, நான் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக சமீபத்தில், ரொம்ப சமீபம் கூட கிடையாது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ நான் ஒரு தொலைக்காட்சியில் நியூஸ் ரீடராக இருந்தேன், ஒரு பெரிய தொலைக்காட்சி. என்னுடைய குடும்பம் ஒன்றும் பெரிய குடும்பம்லாம் கிடையாது, நாங்கள் வந்து ஒரு சராசரியான ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவங்க. எங்களுக்கு பிழைத்தல் அப்படிங்கிறதே பெரிய விஷயம், நாங்கள் வாழலை, நாங்கள் பிழைச்சிட்ருந்தோம். அப்போலாம் ஒரு 70,000 ரூபாய் சம்பளம் எனக்கு, எனக்கு 70,000 ரூபாங்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பெரிய காசு. அந்த பணம் இருந்தாக்க நானும் என் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருப்போம். அதனால் போயிட்டு நியூஸ் ரீடராக வேலை பார்த்துட்டு இருந்தேன், நல்ல சம்பளம், 6 மாதம் வேலை பார்த்தேன். எனக்கு இந்த மீடியா விட்ட வேறு ஜாபும் தெரியாது. 6 மாதம் வேலை பார்த்ததுக்கப்புறமா எனக்கு ஒரு ஃபோன் வருது, ஒரு நிகழ்ச்சி இருக்குது, அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் சிறப்பு விருந்தினராக வரணும், அது கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் ஒன்று வந்துச்சு. அப்போது நான் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வழக்கம் போல் வந்துட்டு நம்ம காசு வாங்கினா எல்லா நிகழ்ச்சிக்கும் போயிடுவோம் பேசிடுவோம், நார்மலாக எங்களுடைய வேலை தானே. போகிறோம், போய் பார்த்தா என் முன்னாடி ஒரு 50 பெண்கள் உட்காந்துருக்காங்க, 50 பெண்களுடைய தலையிலுமே முடி இல்லை, எல்லாருக்குமே வழுக்கையாக இருந்தது. ஒரு பேனா கிடைக்குமா, வழுக்கையாக இருந்தது. நான் உங்ககிட்ட கேட்டேன், ஏன் நீங்கள் எல்லாம் வேலைக்கு போகல, உங்களுக்கு இப்போ கேன்சருடைய இந்த ஸ்டேஜில் தான் இருக்கீங்க, நீங்கள்லாம் வேலைக்கு போகலாமே ஏன் போகல அப்படின்னோடனே அவங்களுக்கெல்லாம் தலையில் சொல்கிறாங்க, எங்களை மாதிரி உனக்கும் வழுக்கையாக இருந்துச்சுன்னா நீ வேலைக்கு போவியா அப்படின்னு ஒரு அம்மா கேட்டாங்க. நான் சொன்னேன், சரி ஓகே நான் மொட்டை எடுத்துக்கிறேன், நான் வேலைக்கு போகிறேன், ஆனால் உங்களில் எத்தனை பேர் வேலைக்கு போவீங்க அப்படின்னு. ஒரு 15 பேருடைய கைகள் உயர்ந்துச்சு, அவங்க நினச்சிக்கிட்டாங்க நான் ஏதோ சினிமாவுக்கு அருகி போய் சொல்கிறேன் போலன்னு. அன்றைக்கே போய் மொட்டை அடிச்சிட்டு வந்து என்னுடைய முடியை அவங்களுக்கு தானமாக கொடுத்தேன். அதுக்கப்புறமா நான் மொட்டை அடிச்சதை பார்த்து ஒரு 15 பேர் வேலைக்கும் போனாங்க. அப்பயும் இல்லை இப்பயும் இல்லை, நான் எல்லா ஸ்டேஜ்லேயும் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த உருவம் பொறுத்து இல்லவே இல்லை நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய எண்ணம் பொறுத்து தான் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு எல்லா ஸ்டேஜ்லேயும் சொல்லுவோம். நம்ம எண்ணம் நல்லா இருந்தாலே வாழ நினச்சா வாழலாம் தெரியுமா. எங்கள் பாட்டி சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் பாட்டி வீட்டுக்கெலாம் நான் போவேன். அப்போது வந்து எங்கள் இந்த ராப்பிச்சைக்காரவங்கலாம் வருவாங்க தெரியுமா, இப்போல்லாம் ராப்பிச்சைக்காரெல்லாம் வரதில்லை. ஏன் ஏன் வரதில்லை, வேறு தொழிலுக்கு போயிட்டாங்களா ஐயா? இந்த என்னைக்கு ஃப்ரிட்ஜின்னு ஒன்று வந்துச்சோ அன்றைக்கே ராப்பிச்சைக்காரெல்லாம் வரதில்லை, எல்லாத்தையும் வச்சு எல்லாத்தையும் புருஷமார்களுக்கு போட்டு தாக்குறோம், அது வேறு விஷயம்.
ஸோ ராம்பிச்சிக்கார வரும்போது எங்கள் பாட்டி தினமும் இந்த சாதம் எடுத்து கொடுப்பாங்க. சாதம் ஒரு நேரம் நாங்கள் வீட்டில் வைக்கலன்னா அரிசி எடுத்து கொடுப்பாங்க, அது அவங்களுடைய வழக்கம். ஒருவேளை அன்னைக்கு அரிசியும் இல்லைன்னா காசு கொடுத்து பாப்பா இருந்தா கொண்டு போய் போட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சாதத்தையும் அரிசியையும் எப்பயுமே எங்கள் பாட்டி தான் போடுவாங்க. இதை நான் தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பேன். அவங்கள நாங்கள் அம்மம்மான்னு கூப்பிடுவோம், அம்மம்மா என்ன நீ எப்போவுமே நீ தான் போட்டுட்ருக்க அப்படின்னு. ஒரு நாள் வந்து என்கிட்ட ஒரு 10 ரூபாயை கொடுத்து பாப்பா இருந்தா கொண்டு போய் அவங்களுக்கு போட்டுட்டு வா அப்படின்னாங்க. நான் போட்டுட்டு வந்துட்டேன், ஏன்னா எப்பயும் பாட்டி தான் போடும். இருந்தாலும் நான் போய் போட்டுட்டு வந்துட்டு அவங்கக்கிட்ட கேட்டேன், என்ன நீ எப்போவுமே இந்த சாப்பாடையும் நீ தான் போடுவ, அந்த அரிசியையும் நீ தான் போடுவ, இப்போ இந்த பணத்தை மட்டும் என்கிட்ட கொடுத்து கொண்டு போய் போட சொல்கிறியே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை பாப்பா, வந்திருக்கவங்க பசிச்சிருப்பாங்க, உன் கை சின்னதாக இருக்குல்ல, நீ அள்ளி அள்ளி போடுறதுக்குள்ளே அவங்களுடைய பசி போயிடும், அதனால தான் அந்த அரிசியையும் சாப்பாட்டையும் நான் போட்டேன். இந்த காசை ஏன் தெரியுமா உன்கிட்ட கொடுத்தேன், உன் கை சின்னதாக இருக்குது, நாளைக்கு வளரும், வளரும்போது பசித்து வந்தவருக்கு அன்னம் இட வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்கு வரணும், அதனால தான் பாப்பா அந்த காசை நான் உங்ககிட்ட கொடுத்தேன்னு. இன்னொருத்தனை வாழ வச்ச பரம்பரை நம்ம தமிழ் பரம்பரை, அப்படி இருந்துக்கிட்டு நம்ம வாழ நினச்சா வாழலாம், நம்ம வாழணுமா அப்படின்னு கேட்குறதே பெரிய பெரிய ஒரு கேள்விக்குறி இல்லையா. இன்றைக்கி குடும்பத்தில் சந்தோஷமாக இருந்தாலே போதுங்க, நம்ம வந்து வாழ்ந்துடலாம். கணவன் மனைவிக்குள்ளே அதுவும் குறிப்பாக எப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆணுக்கு குடும்பத்தில் சந்தோஷமாக அவன் இருக்கானோ அப்போ போய் பிஸ்னஸில் அவன் 100% சாதிப்பான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே மாதிரி தான் வேலைக்கு போகிற ஒரு பொண்ணாக இருக்கட்டும், குடும்பம் வந்து அவங்களுக்கு சீராக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க வெளியில் போய் நிறையா அச்சீவ் பண்ண முடியும் இல்லையா. இன்றைக்கி எல்லோரும் இருக்கீங்க, நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது உங்கள் புருஷங்கிட்டேயோ இல்லை பொண்டாட்டி புருஷங்கிட்டேயோ ஐ லவ் யூ சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கீங்களா சார்? சொல்லியிருக்கீங்களா? என்ன சார் முறைக்கிறீங்க? பெண் தானே, பெண் சாஃப்டாக இருப்பான்னு நினைக்காதீங்க, நான் கொஞ்சம் ரகடான. சொல்லியிருக்கீங்களா? சூப்பர், அவங்களுக்கு பெருசாக கை தட்டிடலாம். நான் இப்படி தான் ஒரு மீட்டிங்கு போனேன், அக்கா எனக்கும் என் பொண்ணுகிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்கேன், என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். நான் சொன்னேன், இல்லைப்பா தினமும் போய் ஒரு தடவை லவ் யூ சொல்லுங்கள் ஒய்ஃப்கிட்ட, அப்போ வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. நீ இவர் போயிருக்காரு, முத நாள் போய் ரொம்ப நேரமாக யோசிச்சிருக்காரு, யோசிச்சுட்டு அவங்கள கூப்பிட்ருக்காரு, கூப்பிட்டு மா சொல்லு என்ன அப்படின்னு இருக்கா அந்த மாவன்னு, லவ் யூமா என்னடா குடிச்சிருக்கியா? முத நாள் வந்து என்கிட்ட சொன்னார், நான் போய் சொன்னேன், அவள் என்னை பார்த்து குடிச்சிருக்கியான்னு கேட்டா, இல்லை இல்லை முத நாள் சொல்லியிருக்கோம்ல தம்பி அதனால் அப்படி இருக்கும், நீங்கள் மறுபடியும் போய் டெய்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அவரும் போயிட்டு டெய்லி சொல்லியிருக்காரு. ஒரு கட்டத்தில் காதல் கவிதையே எழுதிட்டார். சில கவிதைகள் டக்குன்னு பார்த்தோன்னே மனசில் ஒட்டிக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது அந்த காதல் கவிதை. அது இப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. தமிழில் இதற்கு பேர் நாங்கள் வெண்பான்னு சொல்லுவோம். முதல் வரி இப்படி இருந்தது. அவள் வானத்து நிலவை வளைச்சி போட்டு வச்சிருக்கா பொட்டு, அவள் வானத்து நிலவை வளைச்சி போட்டு வச்சிருக்கா பொட்டு, அது அத்தா மனசை தொட்டு. ஏய் சூப்பராக இருக்கே, நான் அடுத்த பேராகிராஃப் படிக்க ஆரம்பித்தேன். கண்ணுக்குள் இருக்கும் காவிரி போல காத்திருக்கும் பொண்ணே, பக்கம் ஓடி வாடி என் கண்ணே, நான் காத்து காத்து நின்று மனசு வாடி போச்சு ஏங்கி, என்னை வதைப்பதேனோ பாங்கி. பாங்கின்னா சங்க இலக்கியங்களில் தோழின்னு அர்த்தம். கொட்டுமலையில் மின்னலை போல முகத்தை நீயும் காட்டி, இந்த உசுரை இன்னும் வாட்டி, தன செத்து செத்து புழைக்கிறேன்னு போகிறியே நில்லு, என்னை கொள்ளுவதேனும் சொல்லு. நீ ஓடக்கரையில் வளைஞ்சு நெளிஞ்சு நடக்க அழகை பார்த்து, இந்த அன்னம் சிலிர்க்குது வேர்த்து, வழி போகும்போது கொஞ்சம் நீயும் நின்று முகத்தை காட்டு, இந்த உசுரை இன்னும் வாட்டு. நீ வைகர பொழுதுல வளைஞ்சு நெளிஞ்சு கோலம் போட்டு பழக, அத்தா அந்த அழக, உன் கொலுசு சத்தம் குழுங்க குழுங்க குழுங்குதடி நெஞ்சு, வஞ்சி நீயும் வந்து கொஞ்சி என் மாம வீட்டு மயிலு, நீயும் மாறி போகலாமா, என்னை போட்டு வதைக்கலாமா, நான் கொஞ்சம் கொஞ்சம் வஞ்சி நீயும் மிஞ்சி போகலாமா, மனசை போட்டு மிதிக்கலாமா. முடிச்சிட்டாரு கவிதையை. அடிஷ்னல் பேப்பர்லாம் வாங்கி எழுதியிருக்காரு. நான் சொன்னேன் அந்த லவ் லெட்டர் கொடுத்துமா அப்போ அந்த பிள்ளை வேணான்னு சொல்லிச்சு. ஆமாக்கா, ஒத்துக்கவே இல்லை, கடைசி வரையும் ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் தான் தெரியுது இவர் டெய்லி போய் ஐ லவ் யூ சொன்னது பக்கத்து வீட்டுக்காரர் கொண்டாடிட்டேன். நான் அதுலேருந்து எல்லா மேடையும் விட்டு கீழே இறங்கும்போது சொல்லிவிடுவேன், அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய கணவர்கள்கிட்டையும் அவங்கவுங்க மனைவிக்கிட்டையும் மட்டுமே ஐ லவ் யூ சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் வச்சுட்டு இறங்கிறது. ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து எல்லா எந்த பிரச்சனையுமா வேணா இருக்கட்டுமே, அது நம்ம கண்ணுக்கிட்ட வச்சு பார்க்கும்போது தூரமாக இருக்கும். ஒரு 2 மாதம் கழித்து, ஒரு வருஷம் கழித்து இந்த பிரச்சனை நினச்சி நமக்கு சிரிப்பு வரும்ல, இந்த பிரச்சனைக்காகவும் நடந்துச்சு. இப்போ நாமளே நம்ம பிள்ளைங்கக்கிட்ட சொல்லுவோம், அன்றைக்கி நான் பெக்கும்போது என்ன கஷ்டப்பட்டேன் தெரியுமோ, அன்றைக்கி அந்த இன்ஸ்டன்ட் நடந்துச்சு, இந்த இன்ஸ்டன்ட் நடந்துச்சுன்னு.
எல்லா பிரச்சனையும் வரும்போது இதெல்லாம் தாண்டி நம்ம வாழணுமா வாழணுமா வாழணுமான ஒரு கேள்வி இருக்கும். அதை தாண்டி இந்த சொந்தக்காரங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறோம்ல, அதை விட மிகச்சிறப்பு எதுவுமே கிடையாது. நம்மெல்லாம் நல்லா இருக்கோமே அப்படின்னு நினைக்கிறத விட இவெல்லாம் எப்படா நல்லா இருக்கான் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். அவன் முன்னாடி தோத்த போயிடக்கூடாது, அவன் முன்னாடி தோத்துறவே கூடாது. நான் சொல்லுவேன் என் பிள்ளைகிட்ட, உலகத்தின் ஆகச்சிறந்த பழிவாங்கல் என்ன தெரியுமா? உலகத்தின் ஆகச்சிறந்த பழிவாங்கல், சிறப்பை கழட்டி ஒருத்தனை அடிக்கணும்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்கள பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே ஜெயிச்சுட்டு கடந்து போகிறோம்ல, அதை விட உலகத்தின் ஆகச்சிறந்த பழிவாங்கல் எதுவுமே இல்லை. பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், தைரியமாக நின்று வாழணும், தைரியமாக நின்று பேசணும், சொல்லிக் கொடுக்கணும். நாமளே அப்படி தான் நிறைய நேரம் உடஞ்சி போயிடுறோமே. ஒன்றும் இல்லை, ஒரு நாலு பேர் நம்மளை பார்த்து குறை சொல்லிட்டே இருப்பாங்க, இவன் இப்படி என்ன சொல்லிட்டான், இவன் என்ன சொல்லிட்டான், எனக்கு வாழவே பிடிக்கல வாழவே பிடிக்கலன்னு சொல்கிறது. ஒரு நாலு பேர் நம்மளை பார்த்து ஒரு குறை இருக்குதுன்னு சொல்லிட்டா நம்ம மேலே உண்மையிலே குறை இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. சொல்கிற நாலு பேருக்கு வேறு வேலை இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு நின்று திரும்பி பாருங்களேன், அவள் வேற ஒருத்தனை பற்றி அந்த குறை பேச ஆரம்பிச்சிருப்பான். இந்த நாலு பேருக்காகவும் நம்ம வந்துட்டு இவ்வளோ போராடி நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்னு தோணும். இன்னொரு விஷயம், நம்ம எல்லோரும் நினைக்கிற ஒரு விஷயம், நாங்கள் எல்லோரும் நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நான் வந்து ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட முடியுமா? ஒருவேளை எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னா நாம் பணமாக தான் பிறக்கணும். பணமாக பிறந்தால் தான் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? இந்த காரணமே இல்லாமல் சண்டை போடுறதும் ஹாப்பினே இல்லாமல் கொண்டு போடுறதும் இந்த மாமியார்களுக்கெல்லாம் கை வந்த கலை தெரியுமா? பட் மாமியார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் மாமியார் ரோல் தானே பண்ணுறேன் சீரியலில், சாம்பாரில் எங்கே மீனை காணோம் அப்படின்னு கேட்குறதும், மீன் குழம்புல எங்கே பருப்பை காணோம் அப்படின்னு கேட்குறதும், கேட்டு கேட்டு சண்டை போகிறதுக்காகலாம் ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் அந்த கூட்டத்துக்கூடலாம் நம்ம சண்டை போட்டு போட்டு ஓஞ்சி போயிடக்கூடாது. நம்ம ஜெயிக்கிற வரையும் கொஞ்ச நாளைக்கு நம்மளுடைய காதுகளை கொஞ்சம் செவிடாக வச்சுக்கணும். இதை நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். ஒரு ஆண் ஜெயிச்சிட்டா என்ன சொல்லும் தெரியுமா? ஒரு ஆண் பெருசாக ஜெயிச்சிட்டா அவன் ஜெயிச்சிட்டா டேலண்ட்டுன்னு சொல்லுவான். ஆனால் இன்னொரு ஆண் ஜெயிச்சிட்டா ஒத்துக்க முடியாது, அவள் ஏதோ வேறு ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறான்னு நினைக்கிறான்ப்பா. ஒரு பொண்ணு ஜெயிச்சிட்டா அதிகபட்சம் ஒரு பொண்ணை அவள் கொஞ்சம் ஒரு மாறி அப்படிங்கிற இந்த வார்த்தையை தவிர இந்த சமூகம் வேறு என்ன நம்மளை பற்றி பேசுகிற முடியும்? இவங்களுக்காக தோர்ந்து போய் சோர்ந்து போய் உட்காந்துட முடியும்? ஒரே ஒரு விஷயம், இந்த கதையை மட்டும் நான் சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணணும்னு நினைக்கிறேன். திரௌபதியை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதில் இந்த காட்சியை நிச்சயமாக நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சுருப்போம். சூது விளையாடினாங்கல்ல அந்த காட்சி, சூதாட்டம் விளையாடி தர்மன் எல்லாத்தையுமே தோத்துட்டார். அப்போது கடைசியாக தன்னுடைய பொண்டாட்டியும் அடகு வச்சு தோத்துட்டார். அப்போது வந்து தேரொட்டி அனுப்பி போயிட்டு திரௌபதியை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க. தேரொட்டி போனார். போயிட்டு திரௌபதி அம்மா அவங்கள வர சொன்னாங்க அரசவைக்கு, வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? இல்லை இந்த மாதிரி நடந்துச்சு, வச்சாங்க, தோத்துட்டாங்க, ஐயோ ஐயோ தோத்துட்டானா, என்னை வச்சுட்டானா, அழுதுருப்போம் எல்லாம். ஆனால் திரௌபதி வந்து ரொம்ப சாந்தமானவள். அவள் சாந்தமானவள் அப்படின்னு சொல்கிறதுக்கு உதாரணம் என்னென்னா, திரௌபதி வந்து மலை ஏறும்போது கீழே விழுந்து செத்ததாக சொல்லப்படுது. அப்போது அர்ஜுனரெல்லாம் ஆன்னு கத்திட்டு விழுந்தாராம், த்ருவீனோ ஓன்னு கத்திட்டு விழுந்தானா, ஆனால் திரௌபதி சத்தமே இல்லாமல் மேலேருந்து டொப்புன்னு கீழே விழுந்து செத்தாலாம். அந்த அளவுக்கு சாந்தமானவளாம் அவள், ரொம்ப பொறுமையானவள். இன்னும் குறிப்பாக சொல்ல போனாக்க, அவனால் அந்த அஞ்சு பேருக்குள்ளேயும் சண்டையே வந்தது இல்லையா? நம்ம ஒன்றை கட்டினால எவ்வளோ சீரழியிறோம், இதை அஞ்சை கட்டுச்சு அப்போ என்ன பாடுபட்டுருக்கணும், என்ன நிறைய பேருடைய மனக்குமுறல் மாதிரி இருக்கீங்களே. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய கேரக்டர் அப்படி இருந்திருக்கு. இப்போ போயிட்டு தேரொட்டி போய் கூப்பிட்டுருக்காரு, வாங்க அரசவைக்கு வர சொன்னாங்க, வாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. தான் இல்லை இந்த மாதிரி வந்துட்டு சூது விளையாடினாங்க, தோற்று போயிட்டாங்க. அப்படியா? சரி எனக்கு ஒன்று சொல்லு, தாயம் போட்டாங்கல்ல, யார் தாயம் போட்டா? தர்மன். தாயம் சொன்னது யார்? துரியோதனன். சொல்ல சொன்னது யார்? சகுனி. அப்படியா? தோத்துட்டாங்களா? தோத்துட்டாங்க. சரி, தர்மன் தாயம் விளையாடினார்ல, அப்போது அவர் முதல்ல தன்னை வச்சு விளையாடினாரா இல்லை என்னை வச்சு விளையாடினாரா? இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். ஏன்னா கட்டினவன் பொசுக்குன்னு தூக்கி பொண்டாட்டி வச்சிடக்கூடாது இல்லை, அதுக்கு தானே கல்யாணம் பண்ணுறது. இல்லைம்மா, அது எப்படிம்மா தர்மன் ஃபஸ்ட்டு உங்களை வச்சு தோப்பார்? முதல்ல அவர் தன்னை இழந்தார், அப்புறம் தான் உங்களை இழந்தார். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நாயகர் தாம் தம்மை தோற்றபின் என்னை நல்கும் உரிமை அவருக்கு இல்லை. என்ன சாஸ்திரத்தால் என்னை தோட்டிட்டார்லாம் சொல்லு. புவி ஆளும் தசரதன் மகள் நான் போய் சொல்றா வர முடியாத, நீங்க அப்பா பொண்ணுடா நான், கிட்டத்தட்ட டிவோர்ஸ்க்கு சமம் சொல்லும் போது. அதுக்கப்புறம் தான் அவளை கட்டாயப்படுத்தினாங்க, வன்முறைப்படுத்தினாங்க, சேலை உருவினாங்க. அதுக்கப்புறம் வந்தாரு கிருஷ்ணர், வந்தாரு சேலையை கொடுத்தாரு, எல்லா அத்துமீறல்களும் நடந்தேறி முடிஞ்சிடுச்சு.
அப்போது அவள் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாள், எனக்கு அவகிட்ட பிடிச்சதே ஒரு விஷயம் தான், இந்த இடத்துல பெண்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான், நீங்கள் உடன்படாத வரையும் எதுவுமே உங்களுக்கானது கிடையாது. யாராவது உங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க, யாராவது உங்களை தப்பாக பேசிட்டாங்க, யாராவது நீங்கள் எல்லாம் என்ன இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை நாம் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்மளோடது, ஒத்துக்கலாட்டி அது நம்மளோடதே கிடையாது. நீங்கள் உடன்பட்டால் மட்டும்தான் அது உங்களுடையது, உடன்படாவிட்டால் அது உங்களுடையதே கிடையாது. அப்போது போயிட்டு எல்லா அத்துமீறல்களும் முடிஞ்சதுக்கப்புறமா சபைக்கு போயிட்டாங்க. இப்போ திருதிஷ்டர் வராரு, திரௌபதி நீ எங்களுடைய குலப்பெண், உனக்கு இவ்வளவுலாம் நடந்திருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் நடந்துருச்சு, உனக்கு நான் ரெண்டு வரம் தரேன் கேளு அப்படின்னு இருக்கார். முதல் வரம் திரௌபதி கேட்டது இதுதான், இழந்த என் தாய்நாடு எனக்கு வேண்டும், இழந்த என் தாய்நாடு எனக்கு திரும்ப வேணும். ரெண்டாவது வரம், நாங்கள் நிற்கிறாங்களே என் புருஷன் அஞ்சு பேர், அவங்களுடைய விடுதலை. இப்போ திருதிஷ்டர் சொன்னாராம், தலை தலையாக அடிச்சுக்கிட்டு, திரௌபதி நீ கடைசி வரையும் உன்னுடைய விடுதலையை கேட்கவே இல்லையம்மா அப்படின்னு சொன்னதுக்கு திரௌபதி சொன்ன பதில் தான் இங்கே இருக்கிற எல்லாருக்குமான பதிலும் கூட. அவள் சொன்னாலாம், நான் அடிமையே இல்லைங்கிறேன், நீ யாரா என்ன அடிமைங்கிறது, நீ யாரா எனக்கு விடுதலை கொடுக்கறது அப்படின்னு. நம்ம நம்மளுடைய பிரச்சனையில் நாம் உடன்பட்டால் மட்டும்தான் அது நமக்கானது. இந்த ஊர் இது சொல்லுமே இது சொல்லுமே, நான் எப்படி வாழ்றது அப்படின்னு நாம் அதை அக்செப்ட் பண்ணிட்டால் அது நம்மளோடது, நம்ம அதை அக்செப்டே பண்ணலைன்னா அது நம்மளோடதே கிடையாது. பெரியார் சொல்லியிருப்பார், சுயமரியாதைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நான் யாரை விடவும் உயர்ந்தவன் இல்லை அப்படிங்கிறது இல்லையா சுயமரியாதை, என்னை விடவும் யாரும் உயர்ந்தவர்கள் இல்லை அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் சுயமரியாதை. இங்கே நிறைய ஆண்கள் இருக்காங்க, ஆண்களே முடிஞ்சால் உங்களால் சுயமரியாதையோடு இருக்கிறீங்களா பாருங்கள், அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சுயமரியாதைக்காரர்கள் தான். ஆனால் பெண்களாகிய எங்களையும் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு நிச்சயமாக துணை புரியுங்கள், நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் வாழ்ந்துக்கிறோமே அப்படிங்கிற ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுட்டு மகளிர் தினத்தில் எல்லா பெண்களுக்கும் பெரிய பெரிய வாழ்த்துக்கள். என்றைக்கோ நடக்கக்கூடிய பளபளப்புக்காக வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய கலகலப்பை விட்டுறாதீங்க. நிச்சயமாக யாரெல்லாம் இவெல்லாம் அழிஞ்சிருவான், இவன் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு, ஓன் தகுதிக்கு ஆசைப்படு அப்படின்னு இந்த ஊரும் உலகமும் ஆம்பளையும் பொம்பளையும் யாராக வேணால் பார்த்து சொல்லட்டும், ஆனால் என்னுடைய தகுதி இதுவே கிடையாது, என்னுடைய தகுதி வானத்துக்கும் மேலே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்மளுடைய வெற்றியை ஆண்டவனால் கூட தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. வித்தாய் மலர் கொத்தாய், உயிர் கொடுத்தாய், என்னை வளர்த்தாய், கல்வி கற்பித்தாய், அன்னம் கொடுத்தாய், இதயம் மலர்வித்தாய், என்னை மகிழ்வித்தாய், வாழ்வில் நிலைத்தாய், ஊரை காத்தாய், உயர்ந்தாய், சிறந்தாய், நின்றாய், அவள்தான் என் தாய், என் தாய், என் தாய் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நல்ல மாலை பொழுதில் நல்ல நிகழ்ச்சி தந்த மணமகள் மன்றத்திற்கு மனமாற வாழ்த்துக்கள். நல்ல தமிழ் தந்தாய் தாயே, உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். செந்தமிழை கேட்டபோது சிலிர்த்து போனது, என்றும் சாகாது தமிழ் என்று மனம் லயித்து போனது. உன்னை தாயாய் பெற்றதற்கும் உன்னை மகளாய் பெற்றதற்கும் நிச்சயமாக அவர்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். இதே மாதிரியான மாலை பொழுதை எல்லா குழந்தைகளோடும் எல்லா பெற்றோரும் நல்ல பிள்ளைகளை வளர்க்க இது மாதிரியான நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வரணும். இந்த நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த நிகழ்ச்சி நிறைவாக அந்த நேரத்துக்குள் முடிக்கும் இந்த நிகழ்ச்சி, ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்தமிழ்தம் வேண்டேன், வேண்டினாலும் வேண்டேன் என்று ஏற்ப அழகான தமிழை தந்தீர்கள். நல்ல ஒரு அழகையான தமிழ் பேச்சு. அதாவது ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் வந்து இப்படி பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆச்சரியம். ரொம்ப அழகாக பேசுனீங்க. எல்லாருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பை தந்ததுக்கு இந்த மகிழ்வோர் மன்றத்திற்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கும் இனிய மாலை வணக்கம். பொதுவாகவே நம்முடைய மகிழ்வோர் மன்றத்தை பற்றி நிறைய பேர் பாராட்டி பேசிட்டாங்க, அது வந்து மறுக்க முடியாத உண்மை. சிறந்த பேச்சாளர்கள் வந்து பேசிகிட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து மீனாட்சி பொண்ணுங்க சீரியலில் நடித்த மேடம் சசிலையா வந்திருக்காங்க. அவங்க என்ன பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக வந்தோம். ரொம்ப சிறப்பாக அவங்க சொல்லக்கூடிய அந்த கவிதைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருந்தது. அவங்களுடைய தமிழ் உச்சரிப்பு மிகவும் தெளிவாக நயமாக இருந்துச்சு. ஒரு தமிழாசிரியருக்கு இருக்க வேண்டிய அனைத்து தகுதியுமே அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருக்குமே இந்த மன்றம் வந்து எப்பொழுதுமே ஒரு மிகப்பெரிய தூண்டுகோலாகவும் ஊக்குவிக்கக்கூடிய மன்றமாக இருக்குது. சிறியவங்கள்லேருந்து
ஆறு முதல் 60 வரை அப்படின்னு ஒரு படம் நமக்கு தெரியும். அந்த மாதிரி 6 வயதிலிருந்து 60 வயது வரை இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தன்னுடைய திறமைகளை வெளிக்காட்டுவதற்கு இந்த மன்றம் மாபெரும் ஒரு ஊக்குவிக்கக்கூடிய மன்றமாக இருக்குது. இந்த மன்றத்திற்கு நாங்கள் அனைவரும் மிகவும் கடமை பெற்றிருக்கோம். எங்களுடைய பாராட்டுகளை என்றும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அத்தனை நல் உள்ளங்களை வணங்கி கொண்டு, எப்போவுமே எல்லாருக்குமே ஒரு விருப்பம் என்னென்னா, டிவிலையும் மொபைல்லையும் பார்த்துட்டு இருக்கிற உருவத்தை நேரில் பார்க்கணுங்கிறதுக்கு தான். அதுலேயும் நிறைய பேருக்கு தொட்டு பார்க்கணுங்கிற ஆசையும் இருக்கும். நான் கூட மேடைக்கு வந்தோடனே மேடத்தை லைட்டாக அப்படி பின்னாலோடி தொட்டுக்கிட்டேன். அந்த காலத்தில் எம்ஜிஆர் அப்படி பார்க்கணும்னு நினைப்பாங்க பெண்கள் எல்லாம். எம்ஜிஆர் வந்துட மாட்டாரா, எம்ஜிஆரை பார்த்துட மாட்டோமான்னு. அப்புறம் ஒரு காலத்தில் ஜெயலலிதா அம்மா மேலே ஒரு கிரேஸ் இருந்து, இப்படி எப்போவுமே மற்ற ஆண்களையோ பெண்களையோ நம்ம ஒரு ஈர்ப்புக்கு ஆளாகும்போது அவங்களை நேரில் பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். அப்படிப்பட்டதில் அந்த டீச்சர் சொல்லிட்டு போன மாதிரி, ஒரு சீரியலில் வரக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டாக பார்த்த ஒரு ஆள் நிச்சயமாக இவ்வளவு அழகான ஒரு தமிழில், ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிறந்த நிறைய குழந்தைகளுக்கு தமிழ் தெரியலை. தமிழில் எழுதுனா எழுத தெரியல, ஒரு லெட்டர் எழுதுனா எழுத மாட்டேன்றான். ஆனால் உண்மையிலே அவங்களுடைய பேச்சை நான் கேட்கும்போது, ஆரம்பத்தில் அவங்க இலங்கை தமிழில், இலங்கையில் பிறந்தவங்கன்னு நினச்சேன். அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு மாடுலேஷன் கொடுத்து அந்த தமிழை கவர வச்சாங்க, தமிழை கேட்க வச்சாங்க. தமிழ்தானே அப்படின்னு நினைக்க வைக்கலை, தமிழையும் கேட்க வைப்பதற்கு ஒரு புதிய குரல் அவங்க மூலமாக கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அவங்களுடைய கலர் தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க சொன்னாங்க அப்படிலாம் இல்லைன்னு. ஆனால் இறைவன் கொடுத்த வரம், அந்த குரல் ப்ளஸ் அவங்களுடைய பாவனை, அந்த அழகாக அந்த சொல்லும்போது அந்த உச்சரிப்போட உணர்வு பூர்வமாக கொடுத்தாங்க. எல்லாரும் கவிதை சொல்வாங்க, நல்லா தான் இருக்கும், ஆனால் அந்த கவிதையை உணர்ச்சி பூர்வமாக கொடுக்கும்போது நம்ம கண்களில் கண்ணீர் வர்ற அளவிற்கு, அப்பாங்கும் போது அப்பா இருக்கிறப்பா போன அப்பா எல்லா அப்பாவையும் நினைக்க வைக்கிறாங்க அவங்க. அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி பூர்வமாக கொடுக்கக்கூடிய தமிழ், அதனால தான் இன்னைக்கு அது கோவில்பட்டி வரைக்கும் வந்திருக்கு. கோவில்பட்டி, இந்த கோவில்பட்டிக்கு நீங்கள் வந்த பிறகு இனிமே நீங்கள் வந்து உலகம் ஃபுல்லாக சுட்டக்கூடிய ஒரு உலகம் சுற்றும் பெண்மணியாகத்தான் நீங்கள் நிச்சயம் இருப்பீங்க. ஏன்னா எழுத்தாளர்களையும் கவிஞர்களையும் அத்தனை தேச தலைவர்களையும் கூட இந்த மண் பார்த்துருக்கு. இப்படிப்பட்ட மண்ணுக்கு நீங்கள் வந்தது எங்களுக்கு பெருமை, ஆனால் இங்கு வந்தது உங்களுக்கு பெருமை என்று இனிமேல் இந்த பெண் எல்லா இடத்திலும் கோவில்பட்டிக்கு வந்து போன நாள் சிறந்தாளா அல்லது கோவில்பட்டிக்கு வந்து சிறந்தாளான்னு சொல்லி ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம். அந்த அளவுக்கு நிச்சயம் இந்த மண் உங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் என்று மகிழ்வோர் மன்றத்தின் சார்பாக சொல்லிக்கொண்டு, வாழ்த்துக்களை வணங்கி கொண்டு, வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். வணக்கம். இன்றைய நமது மகிழ்வோர் மன்றத்தின் 77வது மாத கூட்டத்திற்கு தலைமையேற்று மிகச்சிறந்த தலைமையுறை வழங்கி அமர்ந்திருக்கும் ஜேசி நிகிதா வெங்கடேஷ் அம்மா அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்விற்கு முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கோவில்பட்டி இன்னர்வில் சங்கத்தின் தலைவர் டெய்சி பெஞ்சமின் அம்மா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய மாத கூட்டத்தில் தனது திறமைகளை காட்டி அமர்ந்திருக்கும் மாணவ செல்வங்களையும் அவர்களை ஆக்கப்படுத்தி அழைத்து வந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு மாதமும் இளம் சாதனையாளர் விருது சாதனைக்கு தகுதியான ஆட்களை தேர்ந்தெடுத்து சாதனையாளர் விருது வழங்கி வருகிறோம். அந்த வகையில் சட்டத்தேர்வில் முதலிடம் பெற்றுள்ள நம் நகரின் மாணவி கார்மேல் ஜென்சி அவர்களுக்கு பாராட்டுக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு விருந்தினரை பற்றி சொல்லணும். ஆரம்பத்தை எடுத்த உடனேயும் மகிழ்வூர் மன்றத்தை பற்றி, நிர்வாகிகளை பற்றி நான் சொல்கிறேன்ட்டு நேராக காட்டுக்குள்ளே போயிட்டாங்க. எங்கெல்லாம் பார்த்தா காட்டுக்குள்ளே இருக்க அல்மாரியம்மா தெரியுது. அதே மாதிரி சிட்டுக்குருவி ஏன் இல்லைங்கிறதுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான விளக்கத்தை சொன்னாங்க. அப்பாவின் பெருமைகளை ஒரு கவிதை வடிவில் தந்து எல்லோரையும் வீசலிருக்க வைத்தார்கள். ஒரு சிறந்த மகாபாரத கதையை கூறி தனக்கு இலக்கியமும் பேச வரும் என்று நிரூபித்து வந்திருக்கும் திருமதி சசிலயா அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.